Hi, hello, மணிவான வணக்கம் நான் உங்கள் செல்வா ஃப்ரம் அடா 247 தமிழ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மே 20th உடைய கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் பார்க்க போறோம் அதுல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னா வந்து மே 20th உடைய குயிஸஸ் வர பார்க்க போறோம் அதோட சேர்ந்து பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான திங்ஸ் நான் பார்க்க போறோம் இம்பார்ட்டன்ட் என்னென்ன இருக்கு பட்ஜெட்ட பத்தியும் அட் த சேம் டைம் ஜனவரி மந்த்ல முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் பார்க்க போறோம் பிளஸ் கூடவே சேர்ந்து இன்னைக்கு டுடேக்கான கரண்ட் அஃபேர்ஸும் நம்ம பார்க்க போறோம் ஸோ அதனால லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஸோ வீடியோ பிளஸ் ஆடியோ உங்க எல்லாருக்கும் கிளியரா கேக்குதுன்னா கிளியரா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணிடுங்க ஓகேங்களா ஸோ மதன் குமார் சார் எல்லாருக்கும் வீடியோ ஆடியோ உங்களுக்கு கிளியரா இருக்கா எல்லாருக்கும் வீடியோ பிளஸ் ஆடியோ உங்கள் எல்லாருக்கும் கிளியராக இருக்குது அப்படின்னா கிளியராக இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிடுங்க நம்ம நெக்ஸ்ட் உள்ளே போயிடலாம் எஸ் மதன் குமார் சார் குட் மார்னிங் அண்ட் சாய் கார்த்திக் சார் குட் மார்னிங் அசோக் சார் குட் மார்னிங் வெரி குட் எல்லோரும் சேஃபாக பாதுகாப்பாக இருக்கீங்கள பாலகிருஷ்ணன் சார் குட் மார்னிங் ஓகேங்களா குட் மார்னிங் ஸோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க இன்னைக்கான பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் கோட்ஸ் இன்னைக்கான பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் கோட்ஸ் என்ன அப்படின்னா நேரமும் எண்ணுவதெல்லாம் உயர்வு நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்போதும் இருந்து கொண்டே தான் இருக்கிறது முயற்சி எடுப்பவர்கள் மட்டுமே தாங்கள் நினைத்ததை அடைகின்றனர் பயிற்சி செய் முயற்சி செய் ஒன்றே ஒன்று தான் பயிற்சி செய் முயற்சி செய் இதுதான் நமக்கு எசென்ஷியல் திங்ஸ் ஆல்வேஸ் வி ரெக்வயர்ட் ஓகேங்களா நமக்கு எப்பவுமே இதுதான் வேணும் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் இருந்து இதுதான் அப்துல் கலாமும் சொல்லிட்டே இருப்பார் நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் சமளவில் இருந்துகிட்டே இருக்குது முயற்சி எடுப்பவர்கள் மட்டும் தான் நாங்கள் நினச்சதை வெற்றி பெறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதுக்காக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும் முயற்சி செஞ்சுட்டே இருக்கும் பயிற்சி செய் முயற்சி செய் கண்டிப்பாக ஓகேங்களா ஸோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஸோ எல்லோரும் சேஃபாக இருக்க பிளேஸ்லாம் இருக்கீங்க யாரும் ரொம்ப சென்னை இந்த மாதிரி ரீஜனில் யாரும் இல்லை ஓகே ஏன்னா கொரோனா வந்து சென்னையில் இப்போ வந்து கொரோனா குறைஞ்சாலும் வெளி ஸ்டேட்லேருந்து வராங்க இல்லையா மகாராஷ்டிரா டெல்லியிலேருந்து வரவங்கள மேலே புதுசாக வந்து பரவிக்கிட்டு இருக்கு ஸோ அதனால் கொரோனா தொற்று அதிகமாக தான் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்தியா 1 lakh கொரோனா கேஸை தாண்டி போயிட்டே தான் இருக்குது ஸோ நம்ம எல்லோரும் நம்ம நம்ம பாதுகாத்துக்கணும் ஸோ எக்ஸாம்லாம் கண்டிப்பாக நான் ஜூன் ஜூலைலேருந்து கண்டிப்பாக நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது ஜூன் ஜூலைலேருந்து ஓகேங்களா நோ வீடியோ வீடியோ வரலையா அஜித் குமார் சார் குட் மார்னிங் மாயா அழகர் சார் குட் மார்னிங் ஓகேங்களா வீடியோ கிளியர்னு தானே சொல்லியிருந்தாங்க ஓகேங்களா ஸோ வீடியோ வருது சேராஜ் சார் குட் மார்னிங் ஸோ எல்லோரும் சேஃபாக பாதுகாப்பான இடத்துல இருங்க வேறு எங்கேயும் போகாதீங்க கொரோனா குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஓகே இன்றைக்கி என்ன உள்ளே போயிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் கோமர் கொடுத்துருந்தேன் பிரசிடென்ட் ஆஃப் நேபாள் லான்ச்சு த டூரிங் த ஜெர்மனி ஹெல்ட் அட் ஹிஸ்டாரிக் தசரதா ரங்கசாலா இன் காத்மண்டு ஸோ நம்ம ஊரில் எப்படி ஒரு முக்கியமான திருவிழா கொண்டாடுறமோ சித்திர திருவிழா கொண்டாடுறமோ அது மாதிரி வந்து நேபாளில் ஒரு திருவிழா வந்து கொண்டாடிருக்காங்க அந்த திருவிழாவோட பேர் என்ன தசரத ரங்கசாலா தசரத ரங்கசாலா அப்படின்ற திருவிழா அந்த திருவிழாப்போ நேபாளோட பிரசிடென்ட் யாருன்னா பிந்தியா தேவி பந்தா குமாரி நேபாளோட பிரசிடென்ட் யாருன்னா பிந்தியா தேவி பந்தா குமாரி அவங்க வந்து ஒரு ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா அந்த இந்தியா தேவி பந்தா குமாரி ஒரு ஈவெண்ட் லான்ச் பண்ணாங்க அந்த ஈவெண்ட்டோட நேம் என்னன்னு நான் கேட்டிருந்தேன் ஸோ பிரசன்ட் நேபாளோட பிஎம் ஆப் யார் இருக்குன்னா கேபி சர்மா ஹோலி கேபி சர்மா ஹோலி தான் பிரசன்ட் பிஎம் ஆப் நேபாள் வந்து இருக்காங்க ஸோ நேபாளோட கேபிட்டல் அப்படின்னு சொன்னோம்னா காத்மண்டு தான் நேபாளோட கேபிட்டலாக வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ நேபாளோட கேபிட்டல் என்ன காத்மண்டு எஸ் அஜித் குமார் சார் குட் மார்னிங் அண்ட் புகழேந்தி காலை வணக்கம் சார் ஓகேங்களா மாயாலகர் சார் குட் மார்னிங் ஜெயராஜ் சார் குட் மார்னிங் அசோக் சார் வி ஆர் ஃபைன் ஹவர் யூ சேஃபாக இருக்கீங்களா டெல்லியில் கண்டிப்பாக நான் சேஃபாக இருக்கேன்ப்பா நான் சேஃபாக நானாக சமைச்சு சாப்பிட்டுட்டு சேஃபாக தான் இருக்கேன் நீங்கள் எல்லோரும் சேஃபாக இருங்க அதே நேரத்தில் ஓகேங்களா ஒண்டி ஆடியோ மட்டும் தான் வருதா வீடியோ ஒன்று எதை கேட்குறீங்கன்னு தெரியலப்பா என்னோடய வீடியோ என்னோடய ஃபேஸ் வீடியோ கேட்குறீங்களா என்னோடய ஃபேஸ் வீடியோ ஒன்று ஒரு கொஞ்ச நாளைக்கு வேண்டாம் அதுக்கப்புறம் நானே என் ஃபேஸ் வீடியோ நான் போடுறேன் ஓகேங்களா ஸோ நேபாளோட கேபிட்டல் பார்த்தோன்னா காத்மண்டு ஸோ நேபாளோட கரன்சி பார்த்தோம் அப்படின்னா நேபாளிஸ் ருபி அண்ட் நேபாளோட ஹெட் குவார்ட்டர்ஸ் காத்மண்டில் வந்து சார்க் அப்படின்ற ஒன்று இருக்குது சவுத் ஆசியன் அசோசியேஷன் ஆஃப் ரீஜனல் கோஆப்ரேஷன் அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா நேபாளில் தான் வந்து இருக்குது ஓகேங்களா தீபா மேம் குட் மார்னிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் வெங்கடேஸ்வரன் சார் குட் மார்னிங் வெரி குட் ஓகேங்களா கார்த்திக் ராஜகோபால் சார் குட் மார்னிங் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வந்து இந்த நேபாளோட கரன்சி வந்து நேபாளிஸ் ருபி இந்த நேபாள் வந்து ரீசெண்டாக வந்து 70th டெமோக்ரஸி டே வந்து செலிப்ரேட் பண்ணாங்க 70th டெமோக்ரஸி டே இந்த நேபாளுடைய சுப்ரீம் கோர்ட் லாயர்ஸ் சுப்ரீம் கோர்ட்டோட லாயர்ஸ் நம்ம இந்தியாவுக்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக ராஜஸ்தானுக்கு வந்தாங்க ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ட்ரைனிங் லா காலேஜஸ்க்கு ட்ரைனிங் எடுக்கிறதுக்காக வந்திருந்தாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் அடுத்த கொஸ்டின் உள்ளே போயிடலாம் கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் வாஸ் ரீநேம்டஸ் கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் வாஸ் ரீநேம்டஸ் ஷியாம் பிரசாத் முகர்ஜி போர்ட் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க ஓகேங்களா
No sir, question answer video. Video भी வரலையா? இல்ல பா உங்க மொபைல செக் பண்ணி பாருங்க எனக்கு வந்து தான இருக்கு என் மொபைல பக்கத்துல வந்து வச்சிட்டு இருக்கேன் சோ எல்லாருக்கும் வீடியோ கரெக்டா இருக்கா என்னோட மொபைல கரெக்டா நான் பக்கத்துல செக் பண்ணிட்டு இருக்கேன் கரெக்டா இருக்கு ஜெயராஜ் கொஞ்சம் உங்க மொபைல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கப்பா ஓகேலா நெக்ஸ்ட் கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து ஜாம் பிரசாத் முகர்ஜி போர்ட் அப்படின்னு மாட்டினாங்க ஒன் எப்போனா 150th செலிப்ரேஷன் ஆஃப் கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் ஓகேங்களா கொல்கத்தா போர்ட் ட்ரஸ்ட் வந்து ரீசெண்டாக வந்து ஷியாம் பிரசாத் முகர்ஜி அப்படின்ற ஒரு போர்ட்டில் நேம் மாற்றினாங்க ஷியாம் பிரசாத் முகர்ஜி வந்து பிஜிபியோட முக்கியமான ஒரு பவுண்டர் தான் ஸோ அப்போ வந்து இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேடியம் இஸ் லொக்கேட்டட் இன் வெஸ்ட் பெங்கால் வெஸ்ட் பெங்காலில் வந்து எந்த ஸ்டேடியம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து கேட்டிருந்தேன் ஸோ வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஸ்டேடியம்னா கல்யாணி ஸ்டேடியம் இருக்குது அதுக்கப்புறம் ஈடன் கார்டன்ஸ் ஈடன் கார்டன்ஸ் அப்படின்ற இன்னொரு ஸ்டேடியம் கூட இருக்குது ஈடன் கார்டன் அப்படின்ற ஸ்டேடியம் கூட இருக்குது ஸோ நெக்ஸ்ட் கலிங்கா ஸ்டேடியம் கலிங்கா ஸ்டேடியம் எங்கே இருக்குன்னா ஒடிசாவில் வந்து இருக்குது கலிங்கா ஸ்டேடியம் ஒடிசாலையும் டிவை பாட்டில் ஸ்டேடியம் வந்து நேவி மும்பை எங்கே இருக்குன்னா நேவி மும்பையில் வந்து இருக்குது நேவி மும்பையில் வந்து இருக்குது அண்ட் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் அருண்ஜேட்லி ஸ்டேடியம் வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய பெரோசா கோட்லா ஸோ உங்களா பெரோசா கோட்லா பெரோசா கோட்லாவுடைய பெரோசா கோட்லா ஸ்டேடியம் தான் பெரோசா பெரோசா கோட்லா ஸ்டேடியத்தை வந்து அருண்ஜெட்லி ஸ்டேடியம்னு மாற்றிருக்காங்க பெரோசா கோட்லா ஸ்டேடியம் தான் ரீசெண்டாக வந்து அருண்ஜெட்லி ஸ்டேடியம்னு மாற்றிருக்காங்க அண்ட் கிரீன் பார்க் ஸ்டேடியம் கிரீன் பார்க் ஸ்டேடியம் எங்கே இருக்குது அப்படின்னா உத்தரப்பிரதேசில் கான்பூரில் வந்து இருக்குது உத்தரப்பிரதேசில் கான்பூரில் இருக்கக்கூடிய ஸ்டேடியம் தான் கிரீன் பார்க் ஸ்டேடியம் ஸோ வெஸ்ட் பெங்கால் என்ன ஸ்டேடியம்னா கல்யாணி ஸ்டேடியம் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னாங்க ஓகேங்களா வீடியோ கரெக்டாக இருக்குன்னு சொல்கிறீங்க ஓகே சுரேஷ் கண்ணன் சார் எஸ் சார் கரெக்டாக இருக்குது தேங்க்யூப்பா தேங்க்யூ கரிசூர்யா சார் குட் மார்னிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ எல்லோரும் எட்டி பட்டும் பார்த்துட்டு போகிறீங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் அதுதான் முக்கியம் நெக்ஸ்ட்டு நேற்று வந்து ரெண்டு பேர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க பிரேம்நாத் சார் பிரேம்நாத் சார் ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு விசிட் த நேபாள் ஏர் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு செகண்ட் கொஸ்டினுக்கு வந்து கல்யாணி ஸ்டேடியம் அவரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்காரு பை சந்த்ரு பிரதர்ஸ் வெரி குட் சார் உங்களுக்கும் உங்கள் பிரதர்ஸ்க்கும் வெரி குட் அடா 2% தமிழோட அச்சீவர்ஸாக இருக்கீங்க நெக்ஸ்ட் சதீஷ் கண்ணன் சார் செகண்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருக்காரு கல்யாணி ஸ்டேடியம் வெரி குட் எக்ஸ்ட்ராடினரி ஓகேங்களா ஸோ நீங்களும் ஃபஸ்ட்டு கொஸ்டின் மட்டும் கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம் பட் இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்கீங்க பட் சதீஷ் கண்ணன் சார் எனக்காக ஒரு மெசேஜும் கீழே போட்டிருந்தாரு அதை நான் சொல்லணும் உங்கள்கிட்ட அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா இட்ஸ் மோர் வேல்யூபிள் வீடியோஸ் ப்ளீஸ் விசிட்டர் புட் அட்லீஸ்ட் ஒன் லைக் அதை தான் நானும் உங்கள்கிட்ட கேட்குறேன் ப்ளீஸ் புட் அட்லீஸ்ட் ஒன் லைக் ஓகேங்களா ஸோ வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இன்னும் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோன்னா அடா 2% தமிழ் சேனல் இருக்கா அப்படின்றதே வந்து பார்த்தோம் அப்படின்னா அடா 2% தமிழில் சேனலில் வந்து பார்த்தோன்னா சேனல் இருக்கா அப்படின்றதே நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது அதுதான் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது என்ன அப்படின்னா யார் பார்க்குறவங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுறீங்களான்னு தெரியல எல்லோரும் அடா 2% தமிழ் ஹிந்தி சேனல் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்ருக்குறாங்க ஸோ அடா 2% தமிழ் சேனல் வந்து வந்துருச்சு ஸோ அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு யூடியூப் சான்ஸ் ஒரு நிறைய டைம் எனக்கு யாரோருக்கோ இல்லை எல்லாருக்கெல்லாம் கிடச்சிது என்னோட கொலிக்காக ஒர்க் பண்ணவங்களுக்குலாம் கிடச்சிது அவங்களாம் இப்போ பெரிய ஜாம்பவன்களாக இப்போ இருக்காங்க அவங்களுக்குலாம் வந்து இப்போ பெரிய ஜாம்பவனாக இருக்காங்க அப்போது எனக்கு நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண எனக்கு கிடைக்காதா அப்படின்னு அந்த யூடியூப் சான்சஸ் எனக்கு கிடைக்காதா நான் ப்ரீவியஸாக ஒர்க் பண்ண இன்ஸ்டியூட்டில் நான் ஏங்கியிருக்கேன் பட் ஆனால் எனக்கு அந்த டைமில் எனக்கு கிடைக்கல பட் அப்போ கிடச்சிருந்தா என்னோட ஃபேஸ் வந்து கண்டிப்பாக ஃபெமிலியராக இருந்திருக்கும் எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும் பட் ஆனால் இப்போ தான் வந்திருக்கு பட் அடா 2% தமிழ் மூலமாக ஆண்ட மணியத்தில் கிடச்சிருக்கு பட் இருந்தாலும் இது எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அடா 2% தமிழ் சேனல் வந்திருக்கு எல்லோரும் இது கொஞ்சம் பாருங்கள் அப்படின்னு ஷேர் பண்ணுங்கள் ஸோ ஒரு கிட்டத்தட்ட 900 வியூஸ் கிட்டலாம் போகிறீங்க பட் ஆனால் ஒரு லைக் கூட போட மாட்டேறீங்க கொஞ்சம் ஒரு லைக்காவது பண்ணிவிடுங்கப்பா ஓகேங்களா தேங்க்யூ ஓகேங்களா இதுக்கு இட்ஸ் அ கைண்ட்லி ரெக்வஸ்ட் தான் கேட்குறேன் ஓகேங்களா ஸோ அட்லீஸ்ட் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ போய் சேரட்டும் இந்த மாதிரி ஒருத்தன் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கான் அடா 2% தமிழில் அப்படின்னு நாங்கள் சொல்லுங்கள் அவங்க பிடிச்சிருந்தா பார்க்கட்டும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அடா 2% தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நெவர் பிஃபோர் நெவர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா இந்த ஆஃபர் பார்த்தோம் அப்படின்னா 52% டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க 52% டிஸ்கவுண்ட்டும் அதே டிஸ்கவுண்ட்டை அடா 2% தமிழ் ஆப் மூலம் பர்ச்சேஸ் பண்ணோம்னா இன்னும் ஒரு 5% வர எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கிடைக்கும் ஸோ அந்த டிஸ்கவுண்ட்டுக்காக நமக்கு இதை யூஸ் பண்ண வேண்டிய கோடு Y216 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா Y216 அப்படின்ற கோடு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ டிஸ்கவுண்ட்டுக்கு இந்த கோடு யூஸ் பண்ணுங்கள் நிறைய உங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஸ்கவுண்ட் கிடைக்கிறான்னு வாய்ப்பு இருக்குது ஸோ யாராவது டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும் பேங்க் எக்ஸாம்க்கான டெஸ்ட் பேக்கேஜ் ரயில்வேக்கான டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும் NTPC-க்கான டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸோ Y216 அப்படின்ற கோட் யூஸ் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்
ப்ரீவியஸாக வந்து சென்னை வேலூர் இந்த மாதிரி திருவண்ணாமலை இந்த மாதிரி பிரான்ச்சஸ்லாம் நான் போய் கிளாஸ்லாம் எடுத்திருக்கேன் ப்ளஸ் மகேந்திரா கேரியர் பவர் அதுலேயும் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா ஸோ நேம் த கண்ட்ரி விச் ஹாஸ் டெவலப்டு ஐ ஃபீல் யூ ஃபஸ்ட் கொஷின் நேம் த கண்ட்ரி விச் ஹேஸ் டெவலப்டு ஐ ஃபீல் யூ ஆன் இன்டெலிஜென்ட் ப்ரேஸ்லெட் ஐ ஃபீல் யூ ஆன் இன்டெலிஜென்ட் ப்ரேஸ்லெட் விச் வில் ஹெல்ப் யூசர் ரெஸ்பெக்ட் சோசியல் டிஸ்டன்ஸ் ரூல்ஸ் ஓகேங்களா ஓகே பாவத்தன் தேங்க்யூ ஹரி சார் தேங்க்யூ ஹரி சார் தேங்க்யூ ஹரி சார் ஓகேங்களா நோ சாரி எல்லாம் யாரும் கேட்க வேண்டாம் ஓகேங்களா ஸோ நேம் த கண்ட்ரி விச் கேஸ் ஐ ஃபீல் யூ அப்படின்றது ஒரு ப்ரைஸ்லெட் இந்த ப்ரைஸ்லெட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கையில் போட்டுக்குருவாங்க போட்டுட்டு வெளியே போகும்போது சோசியல் டிஸ்டன்ஸ் ரூல் அதாவது இவ்வளோ டிஸ்டன்ஸ் கனெக்டாக இருக்கணும் இப்போ நம்ம ஊரில் இந்த கொரோனா வைரஸ்னால இருக்கும் இல்லையா இந்த சோசியல் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காண்டி அதில் சர்டன் ரூல்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும் இப்போ நீங்கள் கொஞ்சம் பக்கத்தில் உள்ள போனீங்கன்னா பக்கத்தில் கொஞ்சம் தட்டி ஒட்டுற மாதிரி போனீங்கன்னா தள்ளிப்போ அப்படின்ற மாதிரி இந்த ப்ரைஸ்லெட் வந்து சொல்கிற மாதிரி ஒரு இண்டிகேட்டர் கொடுக்குற மாதிரி வந்து வச்சுருக்காங்க எங்கே வச்சுருக்காங்கன்னா ஐ ஃபீல் யூ அப்படின்னா இட்டாலி எந்த ஸ்டேட்டில் எந்த கண்ணா இட்டாலி இட்டாலியோட கேபிட்டல் பார்த்தோன்னா ரோம் இட்டாலியோட கேபிட்டல் ரோம் கரன்சி வந்து ஈரோ இந்த இட்டாலியில் வந்து பார்த்தோன்னா ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது இந்த ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனேஷனுடைய தான் இப்போ ரீசெண்டாக ஒரு சம்மிட் நடந்தது என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்டோடைய 43rd கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் 43rd கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் வந்து நடந்திருக்கு ரோம் இட்டாலியில் இதோட தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்வெஸ்டிங் இன் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் டு எண்ட் ஹங்கர் பை 2030 அதாவது 2030 வந்து வறுமை முழு அதாவது பசி இல்லாத ஒரு நிலைமையை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமோட இன்வெஸ்டிங் இன் சஸ்டைனபிள் ஃபுட் சிஸ்டம் டு எண்ட் ஹங்கர் பை 2030 இது வந்து பார்த்தீங்கன்னா 43rd கவர்னிங் கவுன்சில் மீட்டிங் அதாவது இன்டர்நேஷனல் ஃபண்ட் ஃபார் அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸும் எங்கே இருக்குது பார்த்தோம் அப்படின்னா மதுரையில் தான் இட்டாலி ரோமில் தான் வந்திருக்கு இட்டாலி ரோமில் தான் வந்திருக்கு ஸோ ஃபுட்டு சம்மந்தமான எல்லா ஆர்கனைசேஷன் பார்த்தாலும் எங்கன்னா இட்டாலி ரோமில் தான் வந்திருக்கு ஓகேங்களா எஸ் பாலகிருஷ்ணன் சார் ஐ எம் மதுரை வெரி குட் நானும் மதுரை தான்ப்பா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட்டு ரோம் இட்டாலியில் தான் வந்திருக்கு இட்டாலியோட பிரசன்ட் பிரசிடென்ட்லாம் இருக்க யார் பார்த்தோன்னா செர்ஜியோ மத்திரெல்லா பிரசன்ட் பிரசிடென்ட் யாருன்னா செர்ஜியோ மத்திரெல்லா பிரைம் மினிஸ்டர் கிப்சி காண்டி வந்து என்ன இருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இருக்க செர்ஜியோ மத்திரெல்லா ஓகேலா இப்போ பார்த்தோம் அப்படின்னா இட்டாலியில் வந்து கொரோனா வைரஸ்லாம் நிறைய பேர் மண்டே போட்டாங்க மத்திரெல்லா ஓகேலா ஸோ மத்திரெல்லானா மண்டே போட்டாங்கன்ற ஞாபகம் வச்சுக்கோங்க செர்ஜியோ ஓகேங்களா செர்ஜியோ மத்திரெல்லா மண்டே போட்டாங்க அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க கெப்சிகோ காண்டி கொரோனா வைரஸ்னாலே காண்டாகி செத்தாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க கெப்சிகோ காண்டி அண்ட் மத்திரெல்லா மண்டே போட்டாங்க கெப்சிகோ காண்டி பார்த்தா அப்படின்னா காண்டாய் கொரோனா வைரஸ் வந்தனா நிறைய பேர் காண்டாய் செத்தாங்க கூட வச்சுங்க நெக்ஸ்ட் ஜெர்மனி இந்த ஜெர்மனியில் வந்து பார்க்கும்போது ரீசெண்டாக முக்கியமான என்னென்ன ஈவெண்ட் நடந்ததுன்னா 17th எடிஷன் ஆஃப் பெர்லின் ஓகேலா 17th எடிஷன் ஆஃப் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பெர்லின் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து ஜெர்மனியில் நடந்தது இதை இன்னாக்ரேட் பண்ணி வச்சது கூட அப்படி யார் பார்த்தோன்னா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் வந்து இன்னாக்ரேட் பண்ணி வச்சுருந்தாங்க அது மட்டும் கிடையாது 20th எடிஷன் ஆஃப் லவ்ரோ ஸ்போர்ட்ஸ் அவார்ட் 20th எடிஷன் ஆஃப் லவ்ரோ ஸ்போர்ட்ஸ் அவார்டும் கூட ஜெர்மனியில் நடந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து இந்த ஜெர்மனியில் வந்து பார்க்கோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக 11th செஷன் ஆஃப் பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டைலாக் இந்த டைலாக்குக்கு வந்து முக்கியமான கண்ட்ரி அதாவது ஹோஸ்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஜெர்மனி தான் இருந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட் டைலாக் இதுக்கு கோச்சேர் இது வந்து ஹெட்டாக இருந்து ஹோஸ்ட் பண்ணுறது ஜெர்மனி அது கோச்சேர் அது அசிஸ்டன்ட் கண்ட்ரியாக இருக்கக்கூடிய கண்ட்ரி எதுனா யூகே கண்ட்ரி தான் வந்து சேர்மனாக இருக்காங்க ஸோ பீட்டர்ஸ்பர்க் கிளைமேட்டை வந்து நடத்துறவங்க யார் அப்படின்னா ஜெர்மனி யூகே வந்து அசிஸ்டன்ட் கண்ட்ரியாக இருக்காங்க நெக்ஸ்ட் ஸ்பெயின் பார்த்தோன்னா ஜி ட்வெண்ட்டியில் வந்து பார்த்தோன்னா பெர்மனன்ட் கெஸ்ட்டாக வந்துருக்கு ஸ்பெயின் பார்த்தோன்னா G20 கண்ட்ரியில் வந்து பெர்மனன்ட் அதாவது G20 கண்ட்ரியில் வந்து பெர்மனன்ட் கெஸ்ட்டாக வந்து இருக்குது இப்போ G20 கண்ட்ரியோடைய சமிட் எல்லா வீடியோ கான்ஃபரன்ஸ் சமிட் எல்லாமே எங்கே நடந்ததுன்னா சவுதி அரேபியாவில் தான் G20 சமிட்டோடைய எல்லா சமிட்டும் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி மீட்டர் ஹெல்த் மினிஸ்டர் மீட்டிங் அண்ட் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி மினிஸ்டர் மீட்டிங் எல்லாமே பார்த்தோன்னா சவுதி அரேபியாவில் வந்து நடந்தது ஓகேங்களா ஸ்பெயினோட நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஸ்பெயினோட இளவரசி மரியா தெரசாவும் பார்த்தோன்னா கேன்சர் ரீசெண்டாக கொரோனா வைரஸ்க்கு வந்து கூட இறந்து போயிட்டாங்க நெக்ஸ்ட் கியூபா பார்த்தோன்னா கியூபாவோட கேப்டல் வந்து ஹவானா பேசோ அண்ட் ஸ்பெயினோட கேபிட்டல் பார்த்தாலும் மாத்ரித் கரன்சி வந்து ஹீரோ ஸ்பெயினோட கேபிட்டல் மாத்ரித் வேர்ல்டு டூரிசம் ஆர்கனைஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் கூட ஸ்பெயினில் தான் வந்திருக்கு நெக்ஸ்ட் சைனா வந்து பார்த்தோம் அப்படின்னா சைனா வந்து
குரூட் ஸ்டீல் அதாவது உலகத்திலே பார்த்தோம்னா ஸ்டீல் ப்ரொடியூஸ் பண்ணுறது குரூட் ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற கண்ட்ரியில் டாப் லெவலில் வந்து பார்த்தோம்னா சைனா தான் வந்திருக்காங்க. செகண்ட் வந்து நம்ம இந்தியா இருக்குது. இந்தியா வந்து ஜப்பானை வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டு வந்தது குரூட் ஸ்டீல் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறது. அடுத்து இந்தியாவுக்கு சைனாவுக்கு 70th அதாவது 70 வருஷம் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வந்து இப்போ ரீச ஆகிருக்கு அப்படின்றத விட நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஸோ கிளியர் அப்பா எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியர் தானாங்க? ஃபர்ஸ்ட் சொல்லிட்டேனாங்க. வெங்கடேஸ்வரன் சார், விக்னேஷ் ராஜா சார், குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிளியரா? வெங்கடேஸ்வரன் சார் நோட்ஸ் எடுக்க முடிஞ்சதா? கிளியர் தானேப்பா ஃபஸ்ட்டு கொஸ்டின்? செகண்ட் கொஸ்டின் போல தானே? கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் அப்படியே பிக்கப் பண்ணிகிட்டே வாங்க பார்க்கலாம். அப்போ தான் நிறைய இன்ஃபர்மேஷன் கவர் பண்ண முடியும். வெங்கடேஸ்வரன் சார் நோட்ஸ் எடுத்துக்கிட்டீங்களா? ஓகே, நேம் த ஸ்டேட் விச் ஹேஸ் லான்ச்டு த ஃபஸ்ட் சைபர் செக்யூரிட்டி ஆக்சிலேட்டர் ஸ்டார்ட் அப்ஸ் இன் இந்தியா. எந்த கண்ட்ரி வந்து ஆக்சிலேட்டர் ஸ்டார்ட் அப்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத கேட்குறாங்க. தமிழ்நாடா, தெலுங்கானா, ஆந்திரப்பிரதேஷ், கேரளா அண்ட் கர்நாடகா, எந்த ஸ்டேட் வந்து ஆக்சிலேட்டர் ஸ்டார்ட் அப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கேட்குறாங்க. மார்க் தமிழன் என்டர்டைன்மெண்ட் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங், வெரி குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே, வெங்கடேஸ்வரன் சார் பாஸ்ட் ஆகுது போனோன்னா எனக்கு உடனே லெட் மீ நோ. ஓகேங்களா? இமீடியட்டாக லெட் மீ நோ, உங்களுக்கு நான் புரிகிற மாதிரி நான் சொல்லிட்டு போகிறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட், நேம் த ஸ்டேட் விச் ஹேஸ் லான்ச் த ஃபஸ்ட் சைபர் செக்யூரிட்டி. சைபர் செக்யூரிட்டினா என்ன? இணையதளங்கள் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா குற்றங்களும் சைபர் கிரைம் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நம்மளோட பாஸ்வேர்டு ஹேக் பண்ணுறது, நம்மளோட பாஸ்வேர்டு ஹேக் பண்ணி நம்மளோட அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்லாம் எடுக்கிறது, ஓகேங்களா, நம்மளோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டீல் பண்ணுறது, எல்லாமே பண்ணுறது பார்த்தோம் அப்படின்னா சைபர் கிரைம் தான். இந்த அதுக்காக வேண்டிய சைபர் செக்யூரிட்டி ஆக்சிலேட்டர், சைபர் செக்யூரிட்டி ஆக்சிலேட்டர் வந்து ஒரு ஸ்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடா, தெலுங்கானா கேட்டிருக்காங்க. எஸ், எல்லோரும் நவீன் கிருஷ்ணா சார் கரெக்டாக ஆன்சர் பண்ணிங்கன்னா கர்நாடகா. இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் தான் வந்து பார்த்தோன்னா சைபர் செக்யூரிட்டி ஆக்சிலேட்டர் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இந்த கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா வாட்ச் அப்படின்ற ஒரு ஆப் கூட லான்ச் பண்ணாங்க. கொரோனா வாட்ச் அப்படின்ற ஆப்பும் அபர்த்தமித்ரா அப்படின்ற ஆப் கூட வந்து லான்ச் பண்ணாங்க. அபர்த்தமித்ரா அப்படின்ற ஆப் லான்ச் பண்ணாங்க. கொரோனா வாட்ச் அப்படின்ற கொரோனா வைரஸ்க்காக கொரோனா வாட்ச் அப்படின்ற ஆப் கூட லான்ச் பண்ணாங்க. கொரோனா வாட்ச் அப்படின்ற ஆப்பும் அதுக்கு மட்டும் இது மட்டும் கிடையாது, வேறு என்ன லான்ச் பண்ணாங்க? அபர்த்தமித்ரா, கொரோனா வாட்ச் அண்டு யூடியூப் சேனல் ஸ்டடிக்காக, ஃபஸ்ட்டு இ லேர்னிங் ஸ்டடிக்காக வந்து யூடியூப் சேனல் கூட வந்து ரீசெண்டாக வந்து லான்ச் பண்ணாங்க கர்நாடகா தான். வேர்ல்டு ப்ரொடக்டிவிட்டி காங்கிரஸ் இந்தியன் உமன் சயின்ஸ் இன்டர்நேஷ்னல் சயின்ஸ் காங்கிரஸ், அடுத்து உமன் காங்கிரஸ், எல்லா காங்கிரஸும் பார்த்தோம்னா முக்கியமான காங்கிரஸ் மூலம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கர்நாடகா பெங்களூரில் நடந்தது. ஓகேங்களா? நெக்ஸ்ட், தமிழ்நாடில் வந்து பார்த்தோம்னா தமிழ்நாடு வந்து பிரதான் மந்திரி கிருஷி சின்சியான் யோஜனா, பிரதான் மந்திரி கிருஷி சின்சியான் யோஜனா, எஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ், இவங்க வந்து பார்த்தோன்னா போர்ட்டபிள் வெண்டிலேட்டர் அதாவது இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூர் வந்து ப்ரோட்டோடைப் வெண்டிலேட்டர் வந்து டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. தமிழ்நாடு வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரதான் மந்திரி கிருஷி சின்சியான் யோஜனா, அதாவது பிரதான் மந்திரி கிருஷி சின்சியான் யோஜனா, மைக்ரோ இரிகேஷன் என்ன சொல்லுவாங்க, சிறுநீர் பாசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. சொட்டு நீர் பாசனம், நெக்ஸ்ட் பார்த்தா சொட்டு நீர் பாசனம்னு சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங்க்ளர் இரிகேஷன்ஸ், இந்த ட்ராப் இரிகேஷனாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பாசனங்களில் வந்து தமிழ்நாடு தான் வந்து டாப் லெவலில் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எந்த ஸ்டேட்னா தமிழ்நாடு. நெக்ஸ்ட், தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குவாரண்டைன் அப்படின்ற ஆப் கூட வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணாங்க, குவாரண்டைன் அப்படின்றது. ஸோ அது மட்டும் கிடையாது, கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் இருக்காங்களா, ஸ்டேட் கவர்மெண்ட்டோட எம்ப்ளாயீஸ் அவங்களோட ரிட்டையர்மெண்ட் ஏஜ் வந்து 58 வயசுலேருந்து 59 கூட்டி வச்சது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான். நெக்ஸ்ட், தெலுங்கானா வந்து பார்த்தோன்னா வி சேஃப் டனல் அப்படின்ற ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்தாங்க. இது வந்து ஒரு சானிடைசிங் ஃபெசிலிட்டி, அதாவது மருந்து தெளிக்கிற மாதிரி, அதாவது அந்த வீஸ்டேப் டனல் வழி மக்கள் போனாங்கன்னா அவங்களுக்கு சானிடைசிங் தெளித்து கொரோனா வைரஸ் இருக்கா இல்லைன்றத கம்ப்ளீட்டாக அழிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி பார்த்தீங்கன்னா தெலுங்கானாலே கொண்டு வந்தாங்க. இந்த தெலுங்கானாவோட ஹெட் குவார்டர்ஸில் தான் கேபிட்டலில் வந்து பார்த்தீங்கன்னா பயோ ஆசியா சமிட் வந்து ரீசெண்டாக நடந்தது. பயோ ஆசியா சமிட் கூட அங்கே வந்து நடந்தது. ஓகேலா? பாலமுருகன் சார் குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். நவநீத கிருஷ்ணன் சார் குட் மார்னிங், வெரி குட் மார்னிங். மாரிமுத்து சார் குட் மார்னிங், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஆந்திரப்பிரதேஷ் வந்து ரீசெண்டாக வந்து பண்ணால் அவங்க மக்களோட வீட்டுக்கே வந்து மணல், அதில் சேண்ட் டிஸ்ட்ரிபியூஷன், ஸ்டோர் டெலிவரி பண்ணக்கூடிய சேண்ட் அந்த ஸ்கீமும் அவங்க தான் லான்ச் பண்ணாங்க. அப்புறம் நிர்மான், ஒய்எஸ்ஆர் நிர்மான், அதாவது சிமெண்ட் டெலிவரி பண்ணக்கூடிய ஒய்எஸ்ஆர் நிர்மான் அப்படின்ற ஸ்கீமும் அந்த ஸ்டேட்டில் லான்ச் பண்ணாங்க. ஒய்எஸ்ஆர் நிர்மான்,
நெக்ஸ்ட் பாத்தனா ஆரோக்கியஸ்ரீ ஆரோக்கியஸ்ரீ ஆரோக்கியஸ்ரீன்றது மெடிக்கல் எக்ஸ்பென்ஷன் வந்து கவர்மெண்டே ஏத்துக்கிறதுக்காண்டி 1000 ருபீஸ்க்கு மேல போச்சுனா ஆரோக்கியஸ்ரீ ஸ்கீம் வந்து ஆந்திர பிரதேசம் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தனா ஒய்எஸ்ஆர் மத்தியஸ்கரா பரோசா ஒய்எஸ்ஆர் மத்தியஸ்கரா பரோசா அப்படின்றது மீனவர்களுக்காக ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒய்எஸ்ஆர் மத்தியஸ்கரா பரோசா அப்படின்ற ஸ்கீம் கூட பார்த்தோம் மத்தியஸ்கரா பரோசா அப்படின்ற ஸ்கீம்க்கு தான் ஆந்திர பிரதேசத்தில் வந்தாங்க அம்மா ஓடி நாடு நீடு இந்த மாதிரி முக்கியமான ஸ்கீம்லாம் கொண்டு வந்து பார்த்தோம்னா ஆந்திர பிரதேசத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஓகேங்களா கேரளாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா 22nd சீ ஃபுட் இன்டர்நேஷனல் ஃபெஸ்டிவல் யோதவ் அப்படின்ற ஒரு ஆப் அதாவது ட்ரக் அப்யூசிங் யோதவ் அப்படின்ற ஒரு ஆப் வந்து லான்ச் பண்ணாங்க கர்மி பாட் கொரோனா வைரஸ்க்காக கர்மி பாட் அப்படின்ற ஒரு பா ரோபோட்டு கூட லான்ச் பண்ணாங்க ஸோ கேரளாவோட நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தோம்னா விலக்கோனா விலக்கோனா அப்படின்ற ஒரு சேர்ச் இன்ஜின் அதாவது கொரோனா வைரஸ்க்காக ரிசர்ச் பண்ணுறதுக்காக விலக்கோனா அப்படின்ற சேர்ச் இன்ஜின் கூட வந்து கேரளாவில் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க அடுத்து வந்து அதே கேரளாவில் வந்து பார்த்தோன்னா ஃபோர்த் எடிஷன் ஆஃப் குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் ஃபோர்த் எடிஷன் ஆஃப் குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் கொச்சியில் வந்து நடந்த ஃபோர்த் எடிஷன் ஆஃப் குளோபல் ஆயுர்வேதா ஃபெஸ்டிவல் கூட நடந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் ஸோ கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து பார்த்தோன்னா சைபர் செக்யூரிட்டிக்கான ஆக்சிலேட்டர் ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க ஓகேங்களா எஸ் எஸ்டர்டே ஆப் நேம் அனௌன்ஸ் பை சோ மெனி ஸ்கீம்ஸ் சாய்காதிக் கண்டிப்பாக அந்த ஆப் வந்து நாளைக்கு கண்டிப்பாக கூட உங்களுக்கு ஃபுல்லாகவே எடுத்து வந்து பாரு ஓகேங்களா நாடு நீடு ப்ரோக்ராம் ஸோ செகண்ட் கொஸ்டின் கிளியரா செகண்ட் கொஸ்டின் எல்லோரும் கிளியர் தானே நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா நம்ம அடாப்ட் கோர்ஸ் வந்து தமிழில் பார்த்தோன்னா எஸ்எஸ்சி சிஜிஎல் கோர்ஸ் எஸ்எஸ்சி சிஜிஎல் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மே 12 அப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க லான்ச் பண்ணி இப்போ தான் போயிட்டுருக்கு ஸோ யாராவது கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணணும்னா பர்ச்சேஸ் பண்ணலாம் கோர்ஸோட ஃபீஸ் பார்த்தோன்னா 1409 இப்போ ப்ரெசென்ட் ஃபீஸாக வந்து உங்களுக்கு எவ்வளோக்கு அவைலபிளாக இருக்குன்னு பார்த்தோன்னா ப்ரெசென்ட்டாக பார்த்தோன்னா வெறும் 700 ரூபாய்க்கு இந்த கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஆனால் அதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய கோட் பார்த்தோன்னா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறையவே டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ஓகேங்களா ஸோ கிளியர் தானே இப்போ எல்லாருக்கும் எஸ் கப்பு நேஸ்தம் அப்படின்ற ஸ்கீம் கூட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க வெரி குட் ஆந்திர பிரதேஷ் கப்பு நேஸ்தம் அப்படின்ற ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க கப்பு நேஸ்தம் ஸ்கீம் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க வெரி குட் சார் சாய்குமார் சாய்குமார் சார் ஆந்திராவிலேருந்து வராரு அதனால ஆந்திராவோட இன்ஃபர்மேஷனாக நமக்கு நிறையவே கொடுக்குறாரு ஓகேங்களா நெக்ஸ்ட் நேம் த ப்ரோக்ராம் கிளியர் தானேப்பா ஓகே வெங்கடேஸ்வரன் நீங்கள் கிளியர்னு ஒவ்வொரு கொஸ்டின் முடிவும் எனக்கு சொல்லிடுங்க ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் நேம் த ப்ரோக்ராம் விச் வாஸ் லான்ச்டு பை ஆன்லைன் எஜுகேஷன் 1-12 அனௌன்ஸ் அண்டர் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சுயசார்பு அதாவது சுயசார்புக்கான ஒரு திட்டம் தான் பார்த்தோன்னா ஆத்ம நிர்பான் அபியான் சொல்லுவாங்க நம்ம கண்ட்ரி வந்து எந்த கண்ட்ரியும் டிபெண்ட் பண்ணியிருக்கக்கூடாது தன்னிறைவு அடைகிறதுல நம்மளே சுயசார்பு அடைகிறதா வச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் சொல்லிட்டு ஃபினான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் வந்து 20 லேக்ஸ் குரோர் வந்து அலோகேட் பண்ணாங்க அதில் வந்து எஜுகேஷனுக்காக அதாவது 1லேருந்து 12 வரைக்கும் படிக்கக்கூடியவங்களுக்கு ஒரு எஜுகேஷனுக்காக ஒரு ஆன்லைன் வந்து அவன் மூலமாக எஜுகேஷன் பண்ணணும் அப்படின்றதுக்க வேண்டி லான்ச் பண்ணியிருக்காங்க என்ன அப்படின்னா அந்த ஆன்லைனோட எஜுகேஷனோட ஸ்கீம் என்னென்னா எஸ் எல்லோரும் சி ஆன்சர் பண்ணியிருக்கீங்க வெரி குட் அசோக் சா கரெக்டாக சொல்லுங்கள் அதோட ஸ்கீமோட நேம் என்ன பிஎம்இ வித்யா வித்யானாலே என்ன எஜுகேஷன் தான் பிரைம் மினிஸ்டர் இ வித்யா அப்படின்ற ஞாபகம் வச்சுங்க பி வித்யானாவே என்ன வித்யா வித்யானா சம்ஸ்கிருதத்தில் கல்வி தான் சொல்லுவாங்க ஸோ பிரைம் மினிஸ்டர் இ வித்யா அப்படின்றத வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க 1-12 வரைக்கும் ஆத்ம நிர்பர் பாரத் அபியான் கீழே வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் தீக்ஷா ஒன்லேருந்து 12th வரைக்கும் கூடிய படிக்கிற குழந்தைங்க இந்த ஆன்லைன் பிஎம்இ வித்யா வந்து ஸ்கூல் எஜுகேஷன் போகிறவங்க ப்ளஸ் எல்லா ஸ்டேட் ப்ளஸ் யூனியன் டெரிட்டரியிலும் கூட இந்த டிவி சேனல் பர்டிகுலர் இந்த டிவி சேனல் வந்து இதன் மூலம் இது கைண்ட் ஆஃப் டிவி சேனல் ஓகேங்களா இது தமிழ்நாடு வந்து நிறைய ஸ்கீம் கொடுக்குறாங்க கண்டிப்பாக எடுத்து வரேன்ப்பா ஓகேங்களா ஸோ இது பார்த்தோன்னா இ வித்யா அப்படின்ற ஒரு டிவி சேனல் கொண்டு இருக்காங்க அப்போ விசன் இம்பயர்ட் இருக்காங்க இல்லையா அதாவது விஸ்வலி சேலஞ்சு அதாவது விஸ்வ கண் பிளைன் பீப்புள் அவங்களுக்கு வந்து கம்யூனிட்டி ரேடியோவும் அவங்களுக்கு லான்ச் பண்ணலாம் 100 யூனிவர்சிட்டிஸில் டாப் 100 கம்யூனிட்டி சேனல் அதாவது கம்யூனிட்டி ரேடியோ மூலமாக அவங்களுக்கு வந்து இ கண்டென்ட் ஃபார் விஸ்வலி அண்ட் கேரிங் பீப்புளுக்கு வந்து இ கண்டென்ட் கொடுக்கலான்றாங்க அது மட்டும் டாப் 100 யூனிவர்சிட்டி வந்து இதுக்காண்டி பெர்மிட்டட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் ஆட்டோமேட்டிக் ஆன்லைன் கோர்சஸ் டாப் 100 ஆன்லைன் கோர்சஸ்க்கு வந்து லான்ச் பண்ணுறதுக்காக கொண்டு வந்திருக்காங்க டாப் ஆன்லைன் கோர்சஸ் ஓகேங்களா மாயா அழகர் சார் குட் மார்னிங் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ ஜனனிக்குமார் கண்டிப்பாக தமிழ்நாட்டில் நிறைய ஸ்கீம் இருக்குது நான் கொண்டு வரேன் ஓகேங்களா சார் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா கிளியர் தானேப்பா நேம் த ஈரான் ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் கவர்னர் ஹூ பாஸ்ட் அவே ரீசன்ட்லி
ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் உடைய கவர்னரா வந்து இருந்திருக்கிறார் இவர் இவர் வந்து ரீசன்ட்டா இறந்து போயிட்டாரு அவருடைய பேர் தான் என்னன்னு கேட்டிருக்காங்க சோ ஆர்கனைசேஷன் ஃபார் பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரீஸ் ஒபாக் இதோட ஹெட்குவார்ட்டர்ஸ் எங்க இருக்குன்னா ஆஸ்திரியா வியன்னா ஆஸ்திரியா வியன்னா வந்து இருக்கு ஆஸ்திரியா அண்ட் வியன்னால இருந்து இப்போ அதோட கவர்னரா வந்து இருந்திருக்கிறார் ஓகேங்களா டோன்ட் வெரி கண்டிப்பாக கேட்பாங்க தமிழ்நாடு மட்டும் கிடையாது நம்ம எல்லாத்துக்கும் நம்ம ரெடியாக எடுத்துக்கிறோம் தமிழ்நாடு மட்டும் வேணாம் எல்லா கொஸ்டினையும் நம்ம ரீகால் பண்ணலாம் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஸோ லைவ்ல இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஸோ ஒபாக்கோட ஹெட்குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரியா அண்ட் வியனா வியன்னா தான் ஸோ ஓகேங்களா இப்போ ஈரானுடைய ஈரான்காரர் தான் அந்த கண்ட்ரியோட கவர்னர் வந்திருக்காரு அவர் ரீசெண்டாக வந்து இறந்து போயிருக்காரு அவரோட பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க ஹொசின் கசிம்பூர் அர்டிபிலி ஓகேங்களா ஹொசின் கசிம்பூர் ஓகேங்களா ஹொசின் அசம்பூர் அர்டிப்லி ஓகேங்களா இவர் ரீசெண்டாக இறந்து போயிருக்காரு ஹசின் அசம்பூர் அர்டிப்லி அப்படின்றவர் ஓகேங்களா ஸோ ஹசிம்பூர் ஓகேங்களா பெட்ரோல் போர் பாருங்களா கசிம்பூர் ஓகேங்களா காசிம்போர் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க ஸோ பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்கு காசு கேட்பார் இந்த அர்டிப்லி வந்து என்ன பண்ணுவார் காசு கேட்பாரு ஞாபகம் வச்சுங்க காசிம்போர் காசு கேட்குறாரு பெட்ரோல் போடுறதுக்கு காசு கேட்குறாருக்கு ஞாபகம் வச்சுங்க அதனால் இறந்து போயிட்டார் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க காசிம்போர் அர்டப் விலி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஈரான் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து நூர் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து லான்ச் பண்ணாங்க ஈரான் வந்து ரீசெண்டாக நூர் அப்படின்ற ஒரு கம்யூனிகேஷன் ஸ்டேட்மெண்ட் வந்து ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க நூர் அப்படின்ற கம்யூனிகேஷன் ஸ்டேட்மெண்ட்டும் அது மட்டும் கிடையாது ஈரான் வந்து ரீசெண்டாக வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்க கண்ட்ரியோட கரன்சி வந்து ஈரானோடைய கண்ட்ரியோட கரன்சி வந்து ரியல் ஈரானோட கேபிட்டல் வந்து டெக்ரான் ஈரானோட கேபிட்டல் வந்து டெக்ரான் அவங்களோட கண்ட்ரியோட கரன்சி வந்து ரியல் தான் இருந்தது அந்த ரியல் கரன்சி வந்து டோமன் அப்படின்ற கரன்சியாக மாற்றிருக்காங்க டோமன் ஈரானோட நியூ கரன்சினா டோமன் தான் வந்து ஈரானோட நியூ கரன்சியாக வந்து இருக்குது ஓகேங்களா ஈரானோட நியூ கரன்சினா டோமன் அப்படின்ற கரன்சி தான் ஓகேங்களா எஸ் பெட்ரோல் கசிஞ்சிருச்சு சூப்பர் வெரி குட் பெட்ரோல் கசிஞ்சிருச்சுன்னு கூட வச்சுங்க ஓகே பெட்ரோல் கசிஞ்சு இறந்து போயிட்டாரு அப்படியே வச்சுங்க கசின் கசிமப் கசிம்பூர் அரடபிலி வெரி குட் பாலகிருஷ்ணன் எக்ஸ்ட்ராடினரி ஓகேங்களா ஸோ கசிம் கசிம்பூர் அரடபிலி தான் ரீசெண்டாக இருக்காரு ஈரானோட கேபிட்டல் டெக்ரான் ஈரானோட கரன்சி வந்து ரியலாக இருந்தது இப்போ ரீசெண்டாக வந்து டோமன் அப்படின்னு மாற்றிருக்காங்க ஸோ ஈரான் வந்து பார்த்தோம்னா இப்போ ரீசெண்டாக நூறு அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் கூட வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ ஈரானோட பிரசிடென்ட் பார்த்தோன்னா ஹசன் ரப்பானி ஹசன் ரப்பானி வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஈரான் வந்து பார்த்தோன்னா சாபர் அப்படின்ற ஒரு போர்ட் இருக்குது சாபர் அப்படின்ற ஒரு போர்ட்டு அந்த போர்ட்டு வந்து நம்ம இந்தியா வந்து லீஸ்க்கு எடுத்திருக்கோம் நம்ம இந்தியா வந்து லீஸ்ட் எடுத்திருக்கோம் ஓகேங்களா அது மட்டும் கிடையாது ஈரான் வந்து பார்த்தோன்னா ஈரானுடைய ஒரு செஸ் பிளேயர் அவரோட பேருனா அலிரசா பெரோசா ஓகேங்களா அலிரசா பெரோசா வந்து 16 இயர் ஓல்டு ஈரானியன் செஸ் பிளேயர் இவர் வந்து ஓல்டு சாம்பியன் யார் இருக்காங்க இப்போ செஸ்ஸில் வந்து மேக்னஸ் கார்லசன் தான் இவர் நார்வே கண்ட்ரி சேர்ந்தவர் இவன் இந்த அலிரசா பெரோசா வந்து பார்த்தோம் அப்படின்னா அலிரசா பெரோசா வந்து பேண்டார் பிளிட்ஸ் அப்படின்ற ஒரு செஸ் கப் நடந்தது பேண்டார் பிளிட்ஸ் அப்படின்ற செஸ் கப்பு அந்த செஸ் கப்பில் வேர்ல்டு சாம்பியனான மேக்னஸ் கார்லசனை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அலிரசா பெரோசா ஓகேங்களா பெரோசா யாரை வின் பண்ணியிருக்காங்க மேக்னஸ் கார்லசனை வந்து வின் பண்ணியிருக்காங்க எந்த கப்பில் வந்து பேண்டார் பிளிட்ஸ் செஸ் கப்பில் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ 1000 ரியல் 1 தோமன் எஸ் வெரி குட் 1000 ரியலா 10,000 ரியலாப்பா கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க 10,000 ரியல் சொல்றீங்க எனக்கு 1000 ரியல் மாதிரி தான் தோணுது ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் சார் கிளியரா அடுத்த கொஸ்டின் போயிடலாமா இன் ஃபிஃப்த் ட்ரென்ச் ஆஃப் த மெசர்ஸ் ஃபார் ஆத்ம நிர்பார் பாரத் அபியான் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் டிசைடட் டு அலோகேட் அடிஷனல் அமௌண்ட் ஆஃப் அண்டர் எம்என்ஆர்ஜிஏ மகாத்மா காந்தி நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் குவாரண்டி ஆக்ட் இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டங்கள் மேற்கொள்கிறவங்களுக்கு வந்து ஸ்கில் டெவலப்மெண்ட்டுக்கும் ப்ளஸ் அவங்களோட வேலைவாய்ப்புகளை வந்து அதிகமாக இருக்கிறதுக்கு வந்து வந்து பார்த்தோன்னா எவ்வளோ அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க 440 வெரி குட் எக்ஸ்ட்ராடினரி வெரி குட் யார் அப்படின்னா அசோக் சார் கரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்னா 40 ஸோ 40 வெரி குட் அசோக் குமார் சார் வெரி குட் ஸோ என்னென்னா 40,000 crore ஸோ 40 அதுதான் 40 அவர் சிம்பிளாக சொல்லியிருக்காரு எம்என்ஆர்ஜி கவர்மெண்ட் எவ்வளோ அமௌண்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்கன்னா 40 வெரி குட் எக்ஸ்ட்ராடினரி அசோக் சார்
எவ்வளவு 40,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க ஆத்ம நிர்பார் அபியான் கீல வந்து எவ்வளவு மொன 40,000 குரோர் வந்து MNRG மகாத்மா காந்தி ரேஷனல் ரூரல் எம்ப்ளைமெண்ட் குவாரண்டி ஆக்ட் கீல அதுக்கு முன்னாடி பாத்னா லாக்டோன் செகண்ட் லாக்டோன் இருந்தது லாக்டோன் 2.0 அது வந்து பிரதான மந்திரி காரிப் கல்யாண் யோஜனால வந்து மகாத்மா காந்தி ரேஷனல் ரூரல் எம்ப்ளைமெண்ட் குவாரண்டி ஆக்ட் கீல வந்து நூர்நாள் வெளைப்பட்டு தம்பளத்து 182,202 வரைக்கு கூட கூட்டிதாங்கன்றது நம்ம பாத்தோம் இல்ல 182,202 பிரதான மந்திரி காரிப் கல்யாண் யோஜனா கீல ஓகேலா எவ்வளவு 40,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க ரீசன்டா எவ்வளவு அமௌண்ட்ல என்னன்னதுக்குலா அலக்கிட்டுன்னு இருக்காங்கன்றது பாக்கலாம் நபாட் வந்து அங்கர்ட் 1,00,000 குரோர் பார் அக்ரி இன்ப்ராஸ்ட்ரக்சர் பண்ட் அக்ரி இன்ப்ராஸ்ட்ரக்சர் பண்டன்னு சொல்லிட்டு 1,00,000 கோடி வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க நபாட்க்கு வந்து 1,00,000 குரோர் அக்ரி இன்ப்ராஸ்ட்ரக்சர் பண்டுக்கு வந்து பார் பார்ம் கேட் இன்ப்ராஸ்ட்ரக்சர் அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ப்ராஸ்ட்ரக்சர் வந்து குடுக்க மேம்படுத்துவதற்காக 1,00,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க 10,000 குரோர் ஸ்கீம் பார் பார்மலைசேஷன் ஆப் மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைஸ் மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைஸ்க்கு 10,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க ஓகேலா ஓகே 40 பார் 1,20,000 மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைஸ் வந்து பாத்தனா 10,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க 20,000 குரோர் பாத்தா அப்படினா பிரதான மந்திரி மத்தியச சம்பதா யோஜனா வந்து பிஷர்மேன்காக பிரதான மந்திரி மத்தியச சம்பதா யோஜனாக்காக வந்து எவ்வளவு 20,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க ஓகேலா நெக்ஸ்ட் 13,343 குரோர் வந்துனா நேஷனல் அனிமல் டிசிஸ் கண்ட்ரோல் நேஷனல் அனிமல் டிசிஸ் கண்ட்ரோல்காக வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க 13,343 குரோர் வந்து நெக்ஸ்ட் பாத்தனா 15,000 குரோர் வந்து அனிமல் ஹஸ்பென்ட்ரி அண்ட் இன்ப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அனிமல் ஹஸ்பென்ட்ரி அண்ட் இன்ப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் கீல அப்படினா 15,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தனா 4,000 குரோர் வந்து பாத்தனா டு பிரமோட் ஹெர்பல் கல்டிவேஷன் ஹெர்பல் அதாவது ஆயிர்வேத மற்றவங்கள் வந்து கல்டிவேட் பண்றதுக்காக வந்து 4,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க 500 குரோர் அலக்கிட்டு பீக்கீப்பிங் இனிஷியேட்டிவ் ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கீம் அதாவது ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கீம் அப்படினா அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் வந்து அதிப்படுத்தணும்னு இருக்காங்க வந்து பாத்தனா ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கீம் அப்படின்றது லாஞ்ச் பண்ணிருக்காங்க ஆப்ரேஷன் கிரீன் ஸ்கீம் வந்து எவ்வளவு 500 குரோர் நபாட் மூலம் வந்து அக்ரிகல்ச்சர் இன்ப்ராஸ்ட்ரக்சர் பண்டுக்கு 1,00,000 குரோர் 10,000 குரோர் வந்து மைக்ரோ ஃபுட் என்டர்பிரைஸ் 10,000 குரோர் பிரதான மந்திரி மத்தியச சம்பதா யோஜனா பிஷர்மேன்காக மத்தியச சம்பதா யோஜனக்கு வந்து 20,000 குரோர் வந்து 13,343 குரோர் அனிமல் டிசிஸ் கண்ட்ரோல்காக வேண்டியும் 15,000 குரோர் வந்து அனிமல் ஹஸ்பென்ட்ரி இன்ப்ராஸ்ட்ரக்சர்க்காக வேண்டியும் 4,000 குரோர் வந்து ஹெர்பல் கல்டிவேஷன்காக வேண்டியும் 500 குரோர் வந்து கிரீன் ஆப்ரேஷன்காக வேண்டியும் அலக்கிட்டுன்னு இருக்காங்க ஓகேலா நெக்ஸ்ட் வந்து பட்ஜெட் பத்தி பாக்கலாம் பட்ஜெட்ல வந்து பாத்தனா டிபென்ஸ்காக இந்த வர்ஷம் வந்து எவ்வளவு அமௌண்ட் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க 3.37,00,000 குரோர் டிபென்ஸ்காக வந்து எவ்வளவு மன 3.37,00,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க நெக்ஸ்ட் பாத்தனா 2.83,00,000 குரோர் வந்து பாத்தனா அக்ரிகல்ச்சர் அண்ட் இரிகேஷன் பர்ப்பஸ்காக 2.83,00,000 குரோர் டிபென்ஸ்க்கு 3.3,00,000 குரோர் அக்ரிகல்ச்சர் வந்து 2.83,00,000 குரோர் ஏன் டிபென்ஸ்க்கு தான் அதிகமா இருக்கு அக்ரிகல்ச்சர் கம்மியா இருக்கு ரீசன் என்னன்னா நம்ம இந்தியாக்கு வந்து டெரரிஸ்ட் அச்சுறுத்தல் அதிகமா இருக்கனால பாதுகாப்புக்கு 337,00,000 ரூபாய் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க 2,83,00,000 கோடி ரூபாய் வந்து பாத்தனா அக்ரிகல்ச்சர் இரிகேஷன்காகவும் 1,23,00,000 குரோர் வந்து ரூரல் டெவலப்மென்ட்க்கு வந்து 1,23,00,000 கோடி வந்து ரூரல் டெவலப்மென்ட்க்காகவும் 4,400 கோடி ரூபாய் வந்து கிளீன் இயர் அதாவது தூய்மையான 4,400 கோடி வந்து கிளீன் இயர்க்காகவும் ஓகேலா 53,700 கோடி ரூபாய் வந்து எஸ்டி ஸ்கீம் ஓகே ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இருக்காங்கள அவங்களுக்காக வந்து 53,700 கோடியும் 85,000 குரோர் வந்து எஸ்சி ஒன் ஓபிசி ஷெட்யூல் கேஸ்ட் அண்ட் அதர் பேக்வர்ட் கிளாஸஸ்க்கு வந்து 85,000 குரோர் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க அண்ட் 28,600 குரோர் வந்து உமன் ஸ்பெசிபிக் ஸ்கீம் வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க உமனோட ஸ்பெசிபிக் ஸ்கீம் வந்து 9,500 குரோர் வந்து பாத்தனா சீனியர் சிட்டிசன்காக வந்து அலக்கிட்டுன்னு இருக்காங்க பாத்துருக்கோம் நெக்ஸ்ட் 30,757 குரோர் பாத்தனா யூனியன் டெரிட்டரிக்காக வேண்டியும் அண்ட் பர்டிகுலரா பாத்தனா ஓகேப்பா அசோக் குமார் சார் ஆத்ம நிர்பார் ஓகே அது ஆத்ம நிர்பார் வந்து நீங்க தனியாவே எடுத்து வச்சுக்கோங்க பட்ஜெட் வந்து ரெகுலரா நான் கொடுத்துட்டு இருக்கேன் அது வந்து அந்த கொஸ்டினுக்காக ரெலவெண்டா நான் எடுத்து வந்திருக்கேன்ப்பா ஓகேங்களா இது பட்ஜெட் அது வந்து ஆத்ம நிர்பார் ரெண்டுமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க கன்ஃபியூஸ் ஆகாம படிக்கிறதா நம்மளோட வேலை ஓகேங்களா 5,958 குரோர் வந்து யூனியன் டெரிட்டரி ஆஃப் லடாக் வந்து பர்டிகுலர் வந்து அலக்கேட் பண்ணிருக்காங்க இது வந்து பிஸ்கல் நம்பர்ஸ் அண்ட் அலகேஷன்ஸ் ஓகேங்களா இது பட்ஜெட் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா
Defense Testing Infrastructure Scheme, Defense Testing Infrastructure Scheme வந்து ரீசன்ட்டா வந்து Defense Minister Rajnath Scheme வந்து ஆரம்பிச்சு பண்ணாங்க. அது வந்து பார்த்தனா அதுக்கு வந்து டிஃபென்ஸ் அது அந்த அமௌண்ட் டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டிஃபென்ஸோடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காண்டி ராஜ்நாத் சிங் வந்து ஒரு ஸ்கீம் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்கீம் தான் பார்த்தா டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம். அதுக்காக எவ்வளோ அமௌண்ட் வந்து அலோகேட் பண்ணாங்க அப்படின்றத கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கு எவ்வளோ அமௌண்ட் அலக் டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து ராஜ்நாத் சிங் வந்து எவ்வளோ அலோகேட் பண்ணாங்க. பாலகிருஷ்ணன் ஜெய் சவான் ஜெய் கிஷான், ஜெய் சவான் ஜெய் கிஷான் பார்த்தோன்னா லால் பகதூர் சாஸ்திரி, லால் பகதூர் சாஸ்திரி தான் வந்து பார்த்தோன்னா ஜெய் சவான் ஜெய் கிஷான் அப்படின்றது வந்து ஒரு முழக்கத்தை கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? எஸ் ஜனனிகுமார் பி வெரி குட். எவ்வளோ அமௌண்ட்னா 400 crores, எவ்வளோ அமௌண்ட்னா 400 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்மளோட ரக்ஷா மந்திரி அதாவது பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங், ராஜ்நாத் சிங் வந்து இந்த டிஃபென்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீமுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 400 crore வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட சீப் டிஃபென்ஸுடைய சீப் ஆஃபீஸ் அதாவது சீஃப் ஸ்டாப் டிஃபென்ஸோட சீஃப் சாப் ஸ்டாஃப் யார் அப்படின்னா பிபின் ராவத். யார்னா பிபின் ராவத் அதாவது தரைப்படை விமானப்படை கப்பற்படை மூணுமே வந்து தலைமை ஆஃபீஸர் யாருன்னா பிபின் ராவத் வந்து இருக்காங்க. ஸோ நமக்கு ஆர்மி சீஃப் யாருன்னா மனோஜ் முகுந்த் ரணவானே, மனோஜ் முகுந்த் ரணவானையும். நேவிக்கு பார்த்தோம் அப்படின்னா கரம்பீர் சிங், இந்த நேவிக்கு வந்து கரம்பீர் சிங் வந்திருக்காங்க நேவிக்கு வந்து. அதே மாதிரி ஏர்ஃபோர்ஸுக்கு பார்த்தோன்னா ராகேஷ்குமார் சிங் பகதூரியா, ஆர்கே சிங் பகதூரியா, ஆர்கே சிங் பகதூரியா விச் மீன்ஸ் ராகேஷ்குமார் சிங் பகதூரியா வந்திருக்காங்க, ஆர்கே சிங் பகதூரியா வந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ மனோஜ் முகுந்த் நரவானே, கரம்பீர் சிங், ஆர்கே சிங் இந்த மூணு பேத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிபின் ராவத், பிபின் ராவத்துக்கு மூத்தவர் யாருன்னா ராஜ்நாத் சிங். ஓகேங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். கிளியராப்பா? எல்லோரும் கிளியரா? நெக்ஸ்ட்டு இது பார்த்தோன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் குவாலிட்டி அசூரன்ஸ். இந்த டிஃபென்ஸ் டெஸ்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் வந்து எதன் மூலமாக வந்து இதை செயல்படுத்துகிறாங்கன்னா டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் குவாலிட்டி அசூரன்ஸ் மூலமாக வந்து டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் குவாலிட்டி அசூரன்ஸ் இதன் மூலம் வந்து செயல்படுத்துகிறாங்க. டைரக்டர் ஜென்ரல் ஆஃப் குவாலிட்டி அசூரன்ஸோட ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ டைரக்டர் ஜென்ரல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சஞ்சய் சௌஹான். இதோட டைரக்டர் ஜென்ரல் சஞ்சய் சௌஹான் வந்து இருக்காங்க. சஞ்சய் சௌஹான். நெக்ஸ்ட்டு நேம் த பர்சன் Who will serve as the chairman of Jammu and Kashmir Bank for a period of 3 years? Okay, Jammu and Kashmir. Venkateswaran sir, clear? Name the person who will chairman of Jammu and Kashmir Bank period of 3 years. Jammu and Kashmir ku vande yaar vande period of 3 years ku vande extend panirukanga, chairman ah vande extend panirukanga appdi kekranga. So RK Chipura, பத்மஜா சந்துரு. பத்மஜா சந்துரு வந்து பார்த்தோன்னா இந்தியன் பேங்கோட எம்டி அண்ட் சிஓவாக இருந்தாங்க. இப்போ இந்தியன் பேங்க் வந்து பார்த்தோம் அப்படின்னா அலகாபாத் பேங்கோட வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க. டிஎன் மனோகரன் பார்த்தோன்னா கனரா பேங்கோட சேர்மன் தான் வந்து டிஎன் மனோகரன். லிங்கம் வெங்கட் பிரபாகர் பார்த்தோன்னா கனரா பேங்கோட எம்டி அண்ட் சிஓ தான் லிங்கம் வெங்கட் பிரபாகர். டிஎன் மனோகர் வந்து கனரா பேங்கோட சேர்மனாக இருந்திருக்காங்க. ஹஸ்முக் அதிதியா வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரியாக வந்திருக்காங்க ஹஸ்முக் அதிதியா. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா யார் இருக்காங்கன்னா நேம் த பர்சன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட சேர்மனாக வந்திருக்காங்க ஆர்கே சீப்பர். ஜுபீர் இக்பால் வந்து நேற்று பார்த்தோம். இக்பால் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜுபீர் இக்பால் வந்து என்னவா இருக்காங்க அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோடைய எம்டிஎன்சிஓ வந்திருக்காங்க. ஓகேங்களா? எம்டிஎன்சிஓ வந்து ஜுபீர் இக்பால் வந்து இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஆர்கே சிப்பர் வந்து பார்த்தோன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சேர்மனாக இருக்காங்க. சுபீர் இக்பால் ஓகேங்களா? ஜுபீர் இக்பால் வந்து பார்த்தோன்னா மேனேஜிங் டைரக்டர் நியூ மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்கோட இருக்காங்க. ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேங்க் வந்து பார்த்தா அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னா ஸ்ரீநகர். ஓகேங்களா? ஜம்மு அண்ட் காஷ்மீர் வந்து பார்த்தோன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து ஸ்ரீநகர் ஜம்மு அண்ட் காஷ்மீர். டாக்லைன் பார்த்தோன்னா சர்விங் டு எம்பவர் வந்து அதோடைய டாக்லைனாக வந்து இருக்குது. ஓகேங்களா? ஓகே, கொஸ்டின் எல்லாருக்கும் கிளியர் தானேப்பா? ஆடியோ எல்லாருக்கும் கிளியர் தானே? எல்லோரும் புரிஞ்சுக்கிட்டீங்களா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? வெங்கடேஸ்வரன் சார் ஓகே தானே? ஸோ நோ ஆடியோவா? மாயா அழகர் சார் ஆடியோ எதுவும் இல்லையா? ப்ராப்பர் ஆடியோ இல்லையா? ஸோ வீடியோ ப்ளஸ் ஆடியோ உங்களுக்கு கிளியராக தானே இருக்குது? ஆடியோ இல்லைன்னு சொல்கிறீங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் த டேக்கான கொஸ்டின்ஸ், உங்களுக்கான கொஸ்டின் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்கள். டைம் நமக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது. ஓகேங்களா?
who among the following become the first Indian man to win the gold medal at USU World Championship? USU World, USU இன்றது like badminton மாறிதா அதுவரு, okayங்களா? So, அந்த championship வந்து யார் வின்மனாங்க? இது சங்காயில் நடந்தது, சங்காய், சங்காய் பாத்தனா, சைனாவில் இதுக்குடி முக்கிமான சிட்டிதா, அங்க USU உலக சாம்பியன் நடந்தது, அங்க வந்து நம்ம இந்தியா கார் வந்து gold medal வந்து வின்மனார், அவருடை பேர் என்ன? அடுத்து name the exercises to be conducted by the Indian Army பாதிர, 2019 in the desert of Rajasthan. Rajasthan இருக்குடி desert வடு நேம் வந்து பாத்தனாம் Thar Palayavanam அப்படின் சொல்லாங்க, Thar Desert. இந்த Thar Desert வந்து நம்மலுடை Indian Army எந்த countryோடேன் டையைப் பைக்கிலா. நம்ம Indian Army மட்டுதா, தனியா அவங்களா ஒரு exercises continue பண்ணாங்க. அதுவுடை நேமனை, yes, ஜனனிக்குமார், very good, first question answer பண்ணுங்க, second question answer பண்ணுங்க. So, second question வந்து பார்த்து அப்படினா, Rajasthan வந்து Thar Desert நம்ம Indian Army conduct பண்ண, army exercises வடு நேம் என்ன? So, மாரி முத்து வெங்கடேஸ்வரன் ஜனனிக் குமார் first question answer பண்ணுங்க. Next question, காசி மேலூர் சார் answer பண்ணுங்க. இல்லா. Nobody here? Okay, only 30 seconds. Okay, நானே answer பண்ணிருக்கிறேன். சிந்து சுரக்ஷா, அதுவுடை exercise வடு நேம் என்ன? சிந்து சுரக்ஷா, சிந்து சுரக்ஷா, அப்படின்றுதாம் பார்த்துனா, அதுதாம் பார்த்தப்னா, சரி, சிந்து சுதர்சன், சரி, வேறுகு, சிந்து சுதர்சன், சிந்து சுதர்சன் தாம் பார்த்தப்னாம், சிந்து சுதர்சன், சிந்து சுதர்சன் தான் அதுவுடைய பார்த்து அப்படின்னா தார் டெசர்ட்ல வந்து அந்த சிந்து சுதர்சன் சுரக்ஷாட சிந்து சுதர்சன் அந்ததோட எக்ஸசைஸோட நேம் ஓகேனா சிந்து சுதர்சன் தான் அதோட எக்ஸசைஸோட நேம் ராஜஸ்தான்ல தார் டெசர்ட்ல நடந்தது பொக்ரான்ல வந்து அணுகுண்டு வெடிப்பு நடந்தது பொக்ரான் கிடையாது ஓகேங்களா சிந்து சுதர்சன் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கான்சர் பண்ண பிரவீன் அண்ட் செகண்ட் கொஸ்டின் கான்சர் பண்ண சாய் குமார் சார் போத் காய் சார் ஸ்டூடெண்ட்ஸ் டே ஆஃப் த அடா 247 தமிழ் வெரி குட் எக்ஸ்ட்ராடினரி ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் உள்ள போயிடலாம் நேம் த பர்சன் ஹூ ஹாஸ் பீன் இஸ்ரேலி நேஷன் செலெக்ஷன் செக்யூரிங் த ரெக்கார்ட் ஆஃப் 5th டேர்ம் இன் ஆஃபீஸ் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இஸ்ரேல் இஸ்ரேலில் வந்து பார்த்தோன்னா இப்போ ரெண்டு மூணு ஒரு அஞ்சு தடவை கிட்டத்தட்ட எலெக்ஷன் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அஞ்சாவது டைம் வந்து பிரைம் மினிஸ்டராக வந்து மாறியிருக்காரு ஸோ அஞ்சு டைம் எலெக்ஷன் நடக்கல மூணு தடவை கிட்டத்தட்ட ஒரு மூணு டைம் வந்து பார்த்தோன்னா எலெக்ஷன் நடந்தது ஏன்னா பெரும்பான்மை அங்கே கிடைக்கவே இல்லை ஸோ எதிர்கட்சி தலைவரும் இப்போ பிரசண்டாக ரூலிங்கில் இருக்கக்கூடிய தலைவரும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருக்கும் பார்த்தோன்னா மாற்றி பார்த்தோம்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா போட்டி நடந்துகிட்டே தான் இருந்தது யாருக்கு பெரும்பான்மை கிடைக்கிறதுனால இவர் பெஞ்சமின் நெதன்யாகு தான் வந்து பிரைம் மினிஸ்டராகவே கண்டினியூ பண்ணார் ஸோ இப்போ திருப்பியும் அதே பெஞ்சமின் இஸ்ரேலோடைய பிஎம் பெஞ்சமின் நெதன்யாகு தான் வந்து பார்த்தோன்னா இஸ்ரேலோட பிஎம்மாக வந்து இருக்காங்க ஓகேங்களா யார்னா இஸ்ரேலோட 5th டைமாக வந்து யார் இருக்காங்கன்னா பெஞ்சமின் நெதன்யாகு பெஞ்சமின் நெதன்யாகு அண்ட் ரிவலின் ரிவன் ரியூவன் ரிவலின் ரிவன் ரிவலின் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலோட பிரசிடென்ட் இஸ்ரேலோட பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா ரியூவன் ரெவலின் ஹியூமன் ரெவலின் தான் இஸ்ரேலோட பிரசிடென்ட் வந்திருக்காங்க ஸோ இஸ்ரேலில் வந்து பார்த்தோன்னா ரீசெண்டாக வந்து நம்மளுடைய ரவீந்திரநாத் தாகூர் அதாவது கீதாஞ்சலிக்காக நோபல் பிரைஸ் வின் பண்ண மாதிரி வந்ததுன்னா ரவீந்திரநாத் தாகூர் அதாவது நம்ம இந்தியாவிலே ஃபஸ்ட்டு லிட்ரேச்சருக்காக நோபல் பிரைஸ் பண்ணவர் ஓகேங்களா அவருடைய பேர் 150வது பிறந்தநாள் விழா செலிப்ரேட் பண்ணாங்க அதனால் வந்து இஸ்ரேலில் வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து அங்கே இஸ்ரேலில் இருக்கிற முக்கியமான ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்ற பேர் கூட வந்து வச்சுருக்காங்க ரவீந்திரநாத் தாகூர் அப்படின்றது இஸ்ரேலோட கேபிட்டல் பார்த்தோன்னா செருசேலம் இஸ்ரேலோட கேபிட்டல்னா செருசேலம் தான் இஸ்ரேலோட கேபிட்டல் இதில் கரன்சி வந்து நியூ சேக்கல் ஓகேங்களா இஸ்ரேலோட கரன்சி வந்து நியூ சேக்கல் ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலில் வேற என்ன நியூஸ் வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது பார்த்தோம்னா இந்தியாவோட லார்ஜஸ்ட் சாஃப்ட்வேர் சர்வீசிங் டாடா கன்சல் டிசிஎஸ் இருக்காங்களே டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் வந்து அவங்க வந்து ஒரு இஸ்ரேல் வந்து ஃபுல்லி டிஜிட்டல் பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா எஸ் பென்னி வந்து நியூ டிஃபென்ஸ் மினிஸ்டர் அசிஸ்டன்ட் சாய்க் மாசா டெல்லவி நியூ ஷேக்கல்னு சொல்லுவாங்க டெல்லவின்னு சொல்லுவாங்க ரெண்டுது வந்து ஆனால் நியூ ஷேக்கல் தான் கரன்சி வந்து ஓகேங்களா நீங்கள் கேபிட்டல் சொல்கிறீங்க செருசேலம் அண்ட் டெல்லவி ரெண்டுமே இருக்குது நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸோட டைப் வச்சுருக்காங்க எதுக்கான அன்மேன் கம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் ஹிந்துஸ்தான் ஏரோட்டின் வெஹிக்கிள் வந்து பார்த்தோன்னா இஸ்ரேலுடைய ஏரோஸ்பேஸ் அன்மேன்ட் இஸ்ரேலோட ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரிக்கு கூட வந்து டைப் வச்சிருக்காங்க நம்ம இந்தியா வந்து எதுக்காக அப்படின்னா அன்மேண்ட் கம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் ஸோ அதை ஒரு ஃப்ளைட் பார்த்தோன்னா ஓகேங்களா அன்மேண்ட் கம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து அன்மேண்ட் கம்பேட் ஏரியல் வெஹிக்கிள் வந்து ஆளில்லா விமானம் ஆளில்லா விமானத்துக்காக உண்டு நெக்ஸ்ட் மும்பை அண்ட் செருசேலம் இஸ்ரேலோட கேபிட்டல் செருசேலம் மும்பை ஃபெஸ்டிவல் பார்த்தோன்னா மும்பையில் நடந்தது ரெண்டு சிட்டிக்கான கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் ரெண்டு டைப் பண்ணுறதுக்கான ஒரு கல்ச்சுரல் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா மும்பையில் மகாராஷ்டிராவில் நடந்தது செருசேலம் மும்பை ஃபெஸ்டிவல் பார்த்தோன்னா மகாராஷ்டிராவில் மும்பையில் நடந்தது ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஸ்டின்
And which day when the world hypertension day? World hypertension day வந்து எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் டே. ஸோ லைவில் இருக்க இப்போ ஹைப்பர்டென்ஷனால தான் எல்லாருக்கும் பிபி ஏறுது, எல்லாருக்கும் என்ன ஆறுது, பிபி ஏறுது. ஸோ ஹைப்பர்டென்ஷன் டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹைப்பர்டென்ஷன் டே வந்து ஸோ 15th May, 16th May, 17th May, 18th May வா. ஸோ லைவில் இருக்கும் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், ஓகேங்களா. ஸோ பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு ஹைப்பர்டென்ஷன் டே வந்து பார்த்தோம் அப்படின்னா எஸ் 17th May அன்றைக்கி தான் நம்ம வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அன்றைக்கினா 17th May. ஸோ கோவப்படக்கூடாது மக்கள், எல்லாத்தையும் கோபத்தை பிளட் ப்ரெஷர்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். கோவப்பட்ட என்ன கிடைக்கும் அப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக வந்து ப்ரெஷர் வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 17th May எவ்ரி இயர் பார்த்தோம்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. இதோட தீம் என்னென்னா மெசர் யுவர் பிளட் ப்ரெஷர் அண்ட் கண்ட்ரோல் இட் லிவ் லாங்கர், ஓகேங்களா. மெசர் யுவர் பிளட் ப்ரெஷர் அண்ட் கண்ட்ரோல் இட் லைவ் லாங்கர். ஸோ ஸோ மெசர் நம்மளோட பிபி வந்து நம்ம செக் பண்ணணும் அப்படின்றது தான் அதோட தீமாக வந்துருக்கு. கண்ட்ரோல் இட் லைவ் லாங்கர். மே 15th என்ன டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணோம், இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலிஸ் வந்து செலிப்ரேட் பண்ணோம், ஓகேங்களா. அதேமாதிரி நேஷனல் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் டே, நேஷனல் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் டேவும் மே 15th செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். இதில் வந்து ஆப்ஷன் தான் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டுருக்கிறேன், ஓகேங்களா. அதே மாதிரி மே 16th பார்த்தா இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட், இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட் வந்து மே 16th வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். மே 16th வந்து தான் இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட்டு. அடுத்து மே 17th பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே, வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே அண்ட் வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே, நேஷனல் என்டேஞ்சர் ஸ்பீசிஸ் டே வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்துருக்கோம். அடுத்து மே 18th பார்த்தோம் அப்படின்னா வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சினேஷன் டே, வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சினேஷன் டே பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் ப்ளஸ் இன்டர்நேஷனல் மியூசியம் டேவும் எனக்கு தான் மே 18th வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. மே 18th வந்து இன்டர்நேஷனல் மியூசியம் டேவும் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. இதெல்லாம் நம்ம நியூசென்ட்டாக நம்ம பார்த்தது, ஓகேங்களா. மே 15th இன்டர்நேஷனல் டே ஆஃப் ஃபேமிலி, மே 16th இன்டர்நேஷனல் டே ஆஃப் லைட்டு, மே 17th வேர்ல்டு டெலிகம்யூனிகேஷன் டே அண்ட் வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அண்ட் மே 18th பார்த்தோம்னா வேர்ல்டு எய்ட்ஸ் வேக்சினேஷன் டே. எஸ் டெங்கு டே வந்து நே 16th வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி டெங்கு டே வந்து நேற்று நம்ம நேற்று பார்த்தோம். மே 16th டெங்கு டேவும் நம்ம செலிப்ரேட் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் அடுத்து பார்த்தோன்னா ஹூ குட் பி த வேர்ல்டு ஃபஸ்ட் ட்ரில்லியனியர், 2026 வந்து யார் வந்து டாப் பணக்காரராக இருப்பாங்க கேட்குறாங்க, ஓகேங்களா. ஸோ அலிபாபா, அலிபாபாவோடைய பவுண்டர் ஜாக்மாவா. இப்போ பார்த்தோன்னா சாஃப்ட் பேங்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர் வந்து கூட இன்றைக்கு பார்த்தோன்னா அவர் வந்து ஸ்டெப் கொஞ்சம் இவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்கிற மாதிரி கேள்விப்பட்டு சாஃப்ட் பேங்க், சைனாவோட பேங்க் பார்த்தோன்னா சாஃப்ட் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பேங்க்கோட போர்ட் ஆஃப் டைரக்டர் கூட வந்து ஸ்டெப் டவுன் கூட வந்து கேள்விப்பா இன்றைக்கி நியூஸில் வந்திருந்தது ஜாக்மா. ஸோ மார்க் சூக்பர்க், ஃபேஸ்புக்கோட பவுண்டர் மார்க் சூக்பர்க்ரா. ஸோ அனில் முகேஷ் அம்பானி, அம்பானி குரூப் முகேஷ் அம்பானியா. ஸோ பில் அண்ட் மெலிந்தா கேட்ஸ், பில் அண்ட் மெலிந்தா கேட்ஸோட பவுண்டர் வந்து பார்த்தோம் அப்படின்னா பில் அண்ட் மெலிந்தா கேட்ஸோடைய பவுண்டர் பில் கேட்ஸா அண்ட் ஜெப்பியாஸா, யார் வந்து 2026 வந்து ஒன்னா பணக்கு இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிற அதே தான் அவரும் அப்போ தான் பணக்காராக இருக்கார். இவர் யாருனா ஜெப்பியாஸ், அமேசானோடைய ஃபவுண்டர், ஓகேங்களா. இவர் பார்த்தோன்னா வந்து 140 பில்லியன், இவரோட ஒர்த்து பார்த்தோம்னா 140 பில்லியன், இவரோட அசட் பார்த்தோன்னா 148 பில்லியன். ஹருண் குளோபல் ரிச் இண்டெக்ஸ், ஹருண் குளோபல் ரிச் இண்டெக்ஸ் 9th எடிஷனாக குளோபல் ரிச் இண்டெக்ஸில் பிறகும் பார்த்தோம்னாலும் இப்போ ரீசெண்டாக இவர் தான் வந்து டாப் லெவலில் இருக்கார். நம்ம இந்தியாவில் வந்து முகேஷ் அம்பானி பார்த்தோம்னா கருண் குளோபல் ரிச் இண்டெக்ஸ் பிரகாரம் பார்த்தோம்னா முகேஷ் அம்பானி வந்து 9th பொசிஷன் இருக்கார். முகேஷ் அம்பானியோட வெல்த் பர்சனாக 67 பில்லியன் வந்து இருக்குது, எவ்வளோனா 67 பில்லியன் வந்து வந்து வச்சிருக்கிறார், ஓகேங்களா. ஸோ இவர் பார்த்தா அப்படின்னா ஜெப்பியாஸ் வந்து 140 பில்லியன் வந்து உலகத்திலே நம்பர் ஒன் பணக்காரராக வந்து இருக்கிறார், ஓகேங்களா. ஸோ அமேசானோட ஃபவுண்டர் 2026 அவர் தான் வந்து டாப் பணக்காரராக இருக்க போகிறார், ஓகேங்களா. 2026 நம்ம எப்படி இருக்க போகிறோமோ, ஓகேங்களா. நெக்ஸ்ட் அவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன் ஜனவரி, நேற்று நம்ம ரெகார்ட் நம்ம நிறைய பார்த்தோம், ஓகேங்களா. நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நேற்று பார்த்தோம் அப்படியே ஒரு ரீகால் பண்ணிக்கலாம். சுஜிதா சதீஷ், நேற்று என்ன பார்த்தோம், சுஜிதா சதீஷ் பார்த்தோம் அப்படின்னா குளோபல் சைல்டு ப்ரோடிஜி குளோபல் சைல்டு சுஜிதா, நேற்று வந்து பார்த்தோன்னா சுஜிதா சதீஷ் பார்த்தோன்னா குளோபல் சைல்டு ப்ரோடிகி அப்படின்றத வந்து பார்த்தோம். அந்த இதில் வந்து மோஸ்ட் சிங்கிங் லாங்குவேஜில் வந்து பார்த்தோன்னா ஒரு 100 குளோபல் சைல்டில் வந்து மோஸ்ட் லாங்குவேஜ் சிங்கிங் பண்ணுறதுக்காக, மோஸ்ட் லாங்குவேஜில் வந்து பாட்டு பண்ணதுக்காக வந்து அவார்டு வாங்கினாங்க பார்த்தோம். அடுத்து 10 இயர் யோகா பாய், 10 வயசான யோகா பாய் வந்து ஐஸ்வர் சர்மா, 10 வயசான யோகா பாய் வந்து ஐஸ்வர் சர்மா வந்து அவனும் அந்த 100 இயர் குளோபல் சைல்டு ப்ரோடிகி அவார்டு வந்து வின் பண்ணான்னு பார்த்தோம், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா எம் எஸ் சுவாமிநாதன் பார்த்தோம்னா வெங்கைய நாயுடு அவார்டு வந்து பார்த்தோம், ஓகேங்களா. வெங்கைய நாயுடு அவார்டு வந்து எம் எஸ் சுவாமிநாதன் வந்து வாங்கினான்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஜஸ்பிந்தர் பிலன், ஓகேங்களா.
ஜாஸ்பீந்தர் பிலன் ஜாஸ்பீந்தர் இல்லை வெங்கடேஸ்வரன் சார் அமேஷன் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்றத கமெண்ட்ஸில் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் எனக்கு தெரியல ஓகேங்களா அசோக் சார் நீங்கள் கூட மென்ஷன் பண்ணலாம் தெரிஞ்சா ஓகேங்களா ஸோ சஸ்பீந்தர் பிலன் சஸ்பீந்தர் பிலன் பார்த்தா அப்படின்னா யூகே காஸ்டா யூகே பேஸ்டு காஸ்டாரிகா அவார்டு வந்து நேற்று பார்த்தோம் சஸ்பீந்தர் பிலன் யூகே பேஸ்டு காஸ்டாரிகா அவார்டு வந்து வாங்கியிருந்தா பார்த்தோம் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆயுஷி தொலக்கிய வந்து மிஸ் தீன் இன்டர்நேஷனல் மிஸ் தீன் இன்டர்நேஷனல் பார்த்தோம் ஆயுஷி தொலக்கியா வந்து வாங்கினாங்க பார்த்தோம் ஸோ சைல்டு ப்ரொடிகி அவார்டு வந்து பார்த்தோன்னா சுஜிதா சதீஸ் ஐஸ்வர் சர்மா வந்தாங்க எம்எஸ் சுவாமிநாதன் வந்து வெங்கையா நாயுடு அவார்டு ஸோ மிஸ் தொலைக்கி ஆயுஷி தொலைக்கி வந்து மிஸ் தீன் இன்டர்நேஷனல் சஸ்மீந்தர் பில்லன் வந்து யூகே பேஸ்டு காஸ்டாரிகா அவார்டும் சில்ட்ரன் அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க நேற்று பார்த்தோம் இன்னைக்கு வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சீனியர் சயின்டிஸ்ட் சக்யா சிங் சென் பார்த்தோன்னா ஃபார்மல் நேஷனல் கெமிக்கல் லெபரேட்டரி ஃபார்மல் நேஷனல் கெமிக்கல் லெபரேட்டரி புனே ஆஸ்மின் அவார்டு தான் மெர்க் யங் சயின்டிஸ்ட் அவார்டு மெர்க் யங் சயின்டிஸ்ட் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு மெர்க் யங் சயின்டிஸ்ட் அவார்டு ஸோ ரிமார்க்கபிள் ரிசர்ச் இன் கெமிக்கல் சயின்ஸ் கெமிக்கல் சயின்ஸ் வந்து முக்கியமாக நிறைய ரிசர்ச் பண்ணனால இவர் கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க யாருன்னா சீனியர் சயின்டிஸ்ட் சக்யா சிங் சென் வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேலா ஸோ மெர்க் யங் சயின்டிஸ்ட் அவார்டு மெர்க் யங் சயின்டிஸ்ட் அவார்டு யாருன்னா சக்யா சிங் சென் அடுத்து 18th தாக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 18th தாக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பார்த்தோம் அப்படின்னா தாக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்திருக்கு கேஸ்டில் ஆஃப் ட்ரீம் அப்படின்ற மூவி வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க ரேசா மிரா கரிமி வந்து வாங்கியிருக்காங்க பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வந்து ஓகேலா கேஸ்டில் ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து டைரக்ட் பை ரேசா மிரகரிமி த கேஸ்டல் ஆஃப் ட்ரீம் இந்த மூவி வந்து பார்த்தோன்னா கேஸ்டல் ஆஃப் ட்ரீம் அந்த மூவி வந்து பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வந்து வாங்கியிருக்கு இதை டைரக்ட் பண்ணவங்க வந்து ரிசா மிராகாமி ஓகேங்களா பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வந்து வாங்கியிருக்கு ஓகேங்க ஆசியன் காம்படிஷன் சாங்ஷன் வந்து அடுத்து வந்து இந்தியன் ஃபிலிம் பார்த்தோன்னா ஃபைனலி லவ் வந்து இவர் டைரக்ட் பண்ணோன்னா அஞ்சன் தத் இவங்க வந்து பார்த்தோன்னா பெஸ்ட் ஆடியன்ஸ் அவார்டு வந்து வாங்கியிருக்கு பெஸ்ட் ஆடியன்ஸ் அவார்டு ஓல்டு கேட்டகரி பெஸ்ட் ஆடியன்ஸ் அவார்டு வந்து ஓகேங்களா தாக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து பார்த்தோன்னா ஃபைனலி லவ் பார்த்தோன்னா ஃபெஸ்ட் ஆடியன்ஸ் அவார்டும் ஸோ கேஸ்டல் ஆஃப் ட்ரீம்ஸ் பார்த்தோன்னா ஃபெஸ்ட் ஃபிலிம் அவார்டும் ஸ்ரீலங்காவோட டேரக்டர் பிரசன்னா வித்தன்னேஜ் பார்த்தோம் அப்படின்னா ஃபிலிம் ஆஃப் சில்ட்ரன் அவரோட ஃபிலிம் பார்த்தோன்னா சில்ட்ரன் ஆஃப் த சன் ஓன் த ஸ்பெஷல் சூரி அவார்டு சில்ட்ரன் ஆஃப் த சன் வந்து ஸ்பெஷல் சூரி அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஓகேலா சில்ட்ரன் ஆஃப் த சன் ஸ்பெஷல் சூரி அவார்டு வந்து ஜூரி அவார்டு வந்து வாங்கியிருக்குன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் பார்த்தோன்னா பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கர் அவார்டு ஸோ பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கர் அவார்டு இந்த அவார்டு வந்து எதுக்காகனா பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கர் அவார்டு வந்து டு ரெகனைஸ் த எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் சில்ட்ரன் வேரியஸ் ஃபீல்ட் லைக் இன்னோவேஷன் ஸ்கோலஸ்டிக் அச்சீவ்மெண்ட் சோசியல் சர்வீஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் இவங்களுக்காக வந்து வீரதிர செயல்கள் முக்கியமான செயல்களை புரிந்ததுக்காக குழந்தைகளுக்காக கொடுக்கக்கூடிய அவார்டு தான் வந்து பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு ஓகேங்களா ஸோ சக்கையா சன் வந்துனா மெர்க் யங் சயின்டிஸ்ட் அவார்டு 18th தாக்கா இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து கேஸ்டில் ஆஃப் ட்ரீம்ஸ் வந்து பார்த்தோம்னா பெஸ்ட் ஃபிலிம் அவார்டு வந்து வாங்கியிருக்கு இந்தியன் ஃபிலிம் வந்து ஃபைனலி லெவல் வந்து பெஸ்ட் ஆடியன்ஸ் அவார்டும் ஸ்ரீலங்காவுடைய டேரக்டர் பிரசன்னா வித்தன்னேஜ் அவருடைய ஃபிலிம் பார்த்தோன்னா சில்ட்ரன் ஆஃப் சன் வந்தோன்னா ஸ்பெஷல் ஜூரி அவார்டும் பிரதான் மந்திரி ராஷ்ட்ரிய பால் புரஸ்கார் அவார்டு வந்து பிரசிடென்ட் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ஸோ அடாவோட மெட்டீரியல் யாராவது பர்ச்சேஸ் பண்ணுனா கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடி வந்து யூஸ் பண்ணுங்கள் ஸோ எஸ்பி கிளர்க்கோட ப்ரிலிம்ஸ் பேங்கோட டெஸ்ட் பேக்கேஜ் ஆர்பிஎஸ் சிட்டனோட டெஸ்ட் பேக்கேஜ் எந்த டெஸ்ட் பேக்கேஜ் வாங்கினாலும் கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள் ஓகேங்களா ஸோ நிறையவே டிஸ்கவுண்ட் கிடைக்கும் கிட்டத்தட்ட இப்போ 57% வந்து டிஸ்கவுண்ட் வந்து அவைலபிளாக வந்துருக்கு ஓகேலா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டோம் ஓகேங்களா கிளியராப்பா நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா நெக்ஸ்ட் இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம் மத்திய பிரதேசம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா மத்திய பிரதேசம் என்ன லான்ச் பண்ணியிருக்காங்க பார்த்தோம் அப்படின்னா சரண் பதுக்கா கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க எதுக்கான மைக்ரன் லேபர்ஸ் அதாவது இடம்பெயரும் தொழிலாளருக்காக சரண் பதுக்கா கேம்பெயின் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க சரண் பதுக்கா கேம்பெயின் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து எதுக்காகனா சரண் பதுக்கா கேம்பெயின் வந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்து செப்பல் இதெல்லாம் கொடு ஷூ அண்ட் செப்பல்லாம் கொடுக்குறக்காண்டி கொடுத்துருக்காங்க அவங்க வந்து நடந்தே போகிறாங்க இல்லையா ஸோ பதுக்கா கேம்பெயின் லான்ச் பண்ணாங்க எந்த ஸ்டேட்னா மத்திய பிரதேஷ் ஸோ மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்காக ஷூ செப்பல்லாம் வந்து இந்த இதில் வந்து கொடுக்குறாங்க ஓகேங்களா
நெக்ஸ்ட் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் மத்திய பிரதேச சிவராஜ் சிங் சவுகான் கவர்னர் லால்ஜி தந்தன் இந்த மத்திய பிரதேசத்தில் வந்தோம்னா ஜீவன் அம்ரித் அண்ட் ஜீவன் சக்தி இந்த மாதிரி ஸ்கீம்லாம் வந்து பார்த்தோம்னா ஜீவன் அம்ரித் அண்ட் ஜீவன் சக்தி இதெல்லாம் பார்த்தோம்னா உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வேண்டியும் அண்ட் அஸ் வெல் அஸ் வந்து ஆயுர்வேதா ஜீவன் சக்தி பார்த்தோம்னா உமன் ஜீவன் சக்தி உமன் எம்பவர்மெண்ட்டுக்காக வேண்டிய உமன் எம்பவர்மெண்ட் வேலைவாய்ப்புகளை கிரியேட் பண்ணுறக்க வேண்டியும் ஜீவன் அம்ரித் பார்த்தோம்னா நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து கொடுக்குறதுக்காக ஒரு முக்கியமான நோய் எதிர்ப்பு சக்தி கொடுக்குறதுக்கான ஒரு முக்கியமான ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க நெக்ஸ்ட்டு மத்திய பிரதேச பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி வந்தனா மத்ரு வந்தனா யோஜனா பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா யோஜனா ஸ்கீமில் வந்து மத்திய பிரதேச ஸ்டேட்டில் வந்து டாப் லெவலில் இருக்காங்க பிரதான் மந்திரி மத்ரு வந்தனா ஸ்கீமில் வந்து ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து ராஜேஷ் கோயல் ராஜேஷ் கோயல் பார்த்தீங்கன்னா டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் ராஜேஷ் கோயல் வந்து டைரக்ட் ஜென்ரல் ஆஃப் நரிடிகோ அப்படின்றதுக்கு வந்து டைரக்ட் ஜென்ரல் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க நரிடிகோனா வேறு ஒன்றும் கிடையாது அது ஒரு ரியல் எஸ்டேட்டோடைய பாடி தான் நரிடிகோன்றது ரியல் எஸ்டேட் பாடி ரியல் எஸ்டேட்டோடைய பாடி தான் ஸோ இவங்க லாஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரியல் எஸ்டேட் பாடி நேஷனல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் நேஷனல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கஸ்டன் நேஷனல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கஸ்டன் கவுன்சிலோட ஒரு ரெகுலேட்டர் பாடி தான் வந்து பார்த்தோம்னா ரியல் எஸ்டேட்டோட ரெகுலேட் பாடி தான் வந்து நரிடிகோ அப்படின்னு சொல்கிறது ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் வந்து ரெகுலேட் பண்ணுற பாடி தான் வந்து இதோட டைரக்டரை வந்து யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இதோட டைரக்டர் ஜென்ரலாக வந்து யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜேஷ் கோயல் இதோட ராஜேஷ் கோயல் வந்து டைரக்டர் ஜென்ரலாக வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க நேஷனல் ரியல் எஸ்டேட் டெவலப்மெண்ட் கவுன்சில் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து இருக்குது இதோட ஹெட் குவார்ட்டர் எப்போ சொல்லணும் 1998 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க எப்போ சொல்லணும்னா 1998 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் கோட்டாக் மஹிந்திரா பேங்க் வந்து ஃபஸ்ட்டு பேங்க் அலோ வீடியோ கேவைசி கேவைசி விச் மீன்ஸ் என்னென்னா நோ யுவர் கஸ்டமர் வீடியோ கேவைசி நோ யுவர் கஸ்டமர் நோ யுவர் கஸ்டமர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஓகேலா வீடியோ கேவைசி நோ யுவர் கஸ்டமருக்காக எந்த பேங்க்னா கோட்டாக் மஹேந்திரா பேங்க் நோ யுவர் கஸ்டமர் வந்து முக்கியமாக என்ன பர்பஸ்க்காகனா பேங்க்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ எதுக்கான டு ஐடென்டிஃபை டு கஸ்டமர் வந்து ஈஸ் டு செக் வெதர் இட் இஸ் அ ஜென்யூன் கஸ்டமர் நான் ஜென்யூன் கஸ்டமர் ஜென்யூன் கஸ்டமராக நான் ஜென்யூன் கஸ்டமராக வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக ஓப்பன் பண்ணுற ஸ்கீம் தான் பார்த்தோம் அப்படின்னா அந்த கேவைசி நம்ஸ் அதில் கேவைசி வீடியோ கேவைசி பார்த்தோம்னா கோட்டாக் மஹிந்திரா பேங்க் லான்ச் பண்ணியிருக்காங்க ஸோ கோட்டாக் மஹிந்திரா பேங்க் 2003 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து மும்பையில் இருக்குது கோட்டாக் மஹிந்திராவோட மேனேஜிங் டேரக்டர் அப்படின்னா மேனேஜிங் டேரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்னா உதய் கோட்டாக் தான் வந்திருக்காங்க ஸோ இதோட டேக்லைன் பார்த்தோம்னா லெட்ஸ் மேக் மணி சிம்பிள் தான் அதோட டேக்லைனாக வந்திருக்கு லெட்ஸ் மேக் மணி சிம்பிள் நெக்ஸ்ட் 73rd செஷன் ஆஃப் வேர்ல்டு ஹெல்த் அசம்பிளி ஹெல்த் எங்கன்னா வீடியோ கான்ஃபரன்ஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைஷனுடைய என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட மீட்டிங் 73rd மீட்டிங் வந்து நடந்திருக்கு ஓகேங்களா ஸோ அசம்பிளி மீட்டிங் வந்து நடந்திருக்கு இந்த அசம்பிளி மீட்டிங்கில் வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஹெல்த் மினிஸ்டர் ஹர்ஷ்வர்தன் கூட வந்து கலந்துட்டாங்க இந்த மீட்டிங்கில் வந்து முக்கியமாக என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன டிஸ்கஸ் பண்ணால் கோவிட் நைன்டீன் கொரோனா வைரஸ் பற்றி தான் நிறைய டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஸோ ஓகேங்களா டெட்ரோஸ் ஆதனம் தான் வந்து ப்ரெசென்ட் டைரக்டர் ஜென்ரலாக வந்திருக்காங்க இனியா நெக்ஸ்ட் டைரக்டர் ஜென்ரல் யார் வர போகிறாங்கன்னா சௌமியா சுவாமிநாதன் நெக்ஸ்ட் டைரக்டர் ஜென்ரல் யாருன்னா சௌமியா சுவாமிநாதன் வந்து நெக்ஸ்ட் டைரக்டர் ஜென்ரலாக வர போகிறாங்க நம்ம இந்தியாவை சேர்ந்தவங்க ஓகேங்களா டெட்ரோஸ் ஆதனம் ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்கா ஜெனிவா சுவிட்சர்லாந்து எங்கே இருக்குன்னா ஜெனிவா சுவிட்சர்லாந்து இந்த 73rd செஷனில் வந்து யார் அட்டன் பண்ணாங்கன்னா அவங்களோட ஹர்ஷ்வர்தன் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா ஸோ ஓகே நெக்ஸ்ட்டு நம்ம ரிமைனிங் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இதுவரைக்கும் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணிவிடுங்க ஸோ அடா 2% வந்து ஸ்பெஷல் ஆஃபரும் கொடுத்துருக்காங்க 57% ஆஃபரு இந்த ஆஃபர் வந்து மிஸ் பண்ணிடாமல் பர்ச்சேஸ் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதுக்கான கோடு வந்து கேபிட்டல் Y216 அப்படின்ற கோடு வந்து யூஸ் பண்ணுங்கள் கேபிட்டல் Y216 கோடு ஸோ ஓகேங்களா SSCGL கோர்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு ஏன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறோன்னா 9 மணிக்கு லைவ் கிளாஸ் வந்துடுவாங்க யார் அப்படின்னா நம்மளோட சுகன்யா மேம் எடிட்டோரியல் செஷனுக்கு வந்துட்டு ஓகேங்களா ஸோ ஹோம்ஒர்க் கொஷின் கொடுத்துருக்கேன் ஹோம்ஒர்க் கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யுனைடெட் நேஷன் அப்சர்வ் வேர்ல்டு டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டே வந்து எப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க வேர்ல்டு டெவலப்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டே வந்து எப்போது பண்ணியிருக்காங்க அப்படின்றத நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தோன்னா மோகன் பேங்க் அத்லெட்டிக் கிளப் இதில் வந்து யார் கௌரவப்படுத்தியிருக்காங்க மோகன் பேங்க் அத்லெட்டிக் கிளப்பில் வந்து யார் வந்து கௌரவப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ரெண்டு கொஷின் ஹோம்ஒர்க் கொஷினாக இருக்குது அந்த ரெண்டு கொஷினுக்கும் ஆன்சர் பண்ணிவிடுங்க ஓகேங்களா ஸோ உங்களோட ஃபீட்பேக்கையும் இதுக்கு ஆன்சர் உங்களோட ஃபீட்பேக்கையும் வந்து இதுக்கு சொல்லுங்கள் ஓகேங்களா உங்களோட ஃபீட்பேக்கையும் கீழே பண்ணுங்கள் வீட்டில் சேஃபாக பாதுகாப்பாக இருங்க
ஓகே இதுவரைக்கும் நம்ம செஷனை வந்து லைக் பண்ணாம ஷேர் பண்ணாம இருந்தீங்கன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அடா247 தமிழ் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஜெய்ஹிந்த் இன்னைக்கு ஈவினிங் கொரோனா வைரஸ்க்கான எம்சிக்கு கொஸ்டின் இருக்கு 5 மணிக்கு அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் ஜெய்ஹிந்த்